இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கேம் டெவலப்மெண்ட். ஓகே, கேம் டெவலப்மெண்ட் சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு என்ன வருது? அது ரொம்ப கஷ்டம், இல்லை அது பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும், இல்லை நம்மளால் அதை பண்ண முடியுமா? ஸோ இந்த மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி, எஸ் நம்மளால் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால் ஒரு கேம் வந்து சிம்பிள் கேம் ஆர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க கேம்ஸ் கூட நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய கேம் இன்ஜின்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸிங் அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நிறைய கேம்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு ரொம்ப பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறது கேம்ஸ் தான். ஸோ இந்த ஸ்க்ரீன் இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் நிறைய தடவை இந்த ஸ்க்ரீனை பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்திருக்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஸோ கேமு லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அஸ் அ என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜிலாம் எடுத்திங்கன்னா ஈவன் சாப்பிட்றது கூட யாரும் எந்திரிக்கிறது இல்லை பப்ஜி கேம் விளையாடும்போது. ஸோ அந்த மாதிரி கேம் வந்து ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதே சைடு கேம் டெவலப் பண்ணுறவங்களுக்கும் என்ன மாதிரி இருக்குது? ஸோ ரெண்டு சைடு இருக்குது. கேம் டெவலப் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ், லைக் வில் நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகலாம், நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கேம்ஸ் விளாடலாம். ஸோ அதே மாதிரி கேம் டெவலப் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நம்மளால் டெவலப் பண்ண முடியுமா? ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச கேமை நம்மளால் டெவலப் பண்ண முடியுமா? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கேமிங் இண்டஸ்ட்ரினா என்ன, அதனோட ரெவென்யூ என்ன, அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாருமே கேம்ஸ் விளாண்டுருப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இன் ஆப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் ஆப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னால் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஏதாவது ஒரு அசர்ட்டை வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த அசர்ட் இருந்தால் தான் அந்த லெவலை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை ஜெம்ஸ் வாங்கணும், இல்லை காயின்ஸ் வாங்கணும், இல்லை வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கேரம் விளையாடும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் வந்து வாங்கணும்னா நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே தான் இன் ஆப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு எலமெண்ட், இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லலாம் கேமிங் இண்டஸ்ட்ரியோட ரெவென்யூ ஒன் ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும் போது உங்களுக்கு ஒவ்வொரு லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களுக்கு வீடியோஸ் வரும், இல்லை நீங்கள் ஏதாவது ரிவார்ட்ஸ் வாங்கணும் அந்த கேமில் அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ் அது 15 செகண்ட்ஸ் வீடியோஸை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாகவும் வீடியோஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து மணி வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அதோட எஸ்டிமேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2018 அதை பார்க்கும்போது, ஸோ நமக்கு வந்து US டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா 134.9 பில்லியன் ஆன்வலி வேர்ல்டு வைட் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு இது 2018 ஸ்டாண்ட். அது இப்போ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இது 2020 and 2021 அவங்க இது பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ இருக்கிற லாக்டவுன் பீரியடில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி அடி வாங்கிட்டு இருக்கு. ஆனால் கேமிங் இண்டஸ்ட்ரி இட்ஸ் சம்திங் இது வந்து பூம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்பயுமே குறையல. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து ரொம்ப ஃபேமஸான கேம். ஸோ அதை எத்தனை பேர் விளாடுறாங்க, அதில் எத்தனை பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைடு ஃபேமஸான கேம். ஸோ அதுவே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்துட்டு கேமிங் இன்ஜின். ஸோ கேமிங் இன்ஜினில் கேமிங் இன்ஜின் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் கேம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது கேமிங் இன்ஜின் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா பில்டு பாக்ஸ். ஸோ பில்டு பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேம் இன்ஜின். அந்த கேம் இன்ஜின் யூஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய க்வெஸ்சன் என்னென்னா எனக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை நான் சிஎஸ் பேக்ரவுண்டாக இருக்கணுமா அப்படின்னு. ஸோ ஆனால் பில்டு பாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த கேம் இன்ஜினை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோடிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து டிராகன் ட்ராப்லேயும் மைண்ட் மேப்லேயும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக எழுத தெரிஞ்சால் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பில்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து யூனிட்டி. யூனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு கேம் இன்ஜின். அந்த கேம் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2D 3D கேம்ஸு எல்லா கேம்ஸும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க.
ஸோ ரீசெண்டாக தான் அவங்க வந்து யூனிட்டியை வந்துட்டு ஒரு ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள், எல்லா ஸ்டோர்லேயும் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ யூனிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்து ஓரளவுக்கு எனக்கு கோடிங் தெரியும், ஓரளவுக்கு எனக்கு ஜாவா தெரியும், ஷீஷா தெரியும் அப்படிங்கிறவங்க தே கேன், அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க யூனிட்டிக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து அன்ரியல் என்ஜின். ஸோ அன்ரியல் என்ஜின் கம்பேரிட்டிவ்லி யூனிட்டியை கம்பேர் பண்ணும்போது அன்ரியல் என்ஜின்ங்கிறது வந்து அந்தளவுக்கு இந்தியாவில் ஃபேமஸ் இல்லை. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அன்ரியல் என்ஜினோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டன்னிங்கான ஆப்ஸ், பப்ஜி மாதிரியான ஸ்டன்னிங்கான ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரியல் என்ஜினில் தான் அவங்க அதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்தது கோடாட். கோடாட் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து பில்ட் பாக்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபார் யார் கோடிங் ரொம்ப தெரியல எனக்கு, என்னால் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான கேம்ஸ் எல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோடாட்லேயும் கோடாட் இன்ஜினும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்தது கேம் மேக்கர் ஸ்டூடியோ. ஸோ கேம் மேக்கர் ஸ்டூடியோவும் அப்படி தான், நீங்கள் கோடிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கேம் மேக்கர் ஸ்டூடியோ பட் இது எல்லாமே லைசன்ஸ்டு. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கி தான் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம் பட் ஃபுல் ஆப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் த்ரீ. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸு கன்ஸ்ட்ரக்ட் த்ரீ. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் த்ரீ வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயே கூட ஒர்க் பண்ணலாம். அகெயின் இதுவும் கோடிங் கிடையாது. ஸோ கோடிங் இல்லாமல் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் த்ரீ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாப்புலர் கேம் இன்ஜின். நெக்ஸ்ட் வந்து ஓகே. ஸோ இதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. ஸோ ஒன்லி ஒரு ஃபன்னுக்காக மட்டும் நம்ம வந்து கேம் டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதோட கேம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அதோட டிமாண்ட் எப்படி இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறதும் ஃபோக்கஸ் பண்ணோம் நம்ம. ஸோ கேம் கேம் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்குது. ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லும்போது அவங்க வந்து இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சிருக்கணும், அப்படி ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரியும் எனக்கு, என்னால் கற்றுக்க முடியும், எனக்கு வந்து சம் க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 2D 3D டிசைனராக போகலாம். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப வாண்டட் கேமிங் இண்டஸ்ட்ரியில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங். ஸ்கிரிப்டிங்கிறது கோடிங். ஸோ எதர் நீங்கள் வந்து ஷீஷாப் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிரிப்டிங் சைடு கூட போகலாம். இல்லை எனக்கு கோடிங்கும் எனக்கு அவ்வளோ தெரியாது, ஆனால் எனக்கு டிசைனிங்கும் பண்ண முடியாது, பட் ஐ கேன் ஸ்டோரி வந்து நல்லா நரேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டோரி டிசைனராக கூட போகலாம். ஸோ லெவல்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு லெவல் வந்து ஒரு லெவலில் இருக்கிற அசட்ஸை எப்படி ப்ராப்பராக பிளேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டராக கூட நீங்கள் போகலாம். சவுண்ட் இன்ஜினியர், சவுண்டு மியூசிக் எனக்கு தெரியும் அப்படின்னா அட்வான்டேஜ். நீங்கள் வந்து மியூசிக்ஸ் ஆட் பண்ணலாம், கேம்ஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா கேம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எப்படி வந்து ஒரு கேமை வந்து பிராண்டிங் பண்ணுறது, அது எப்படி பப்ளிஷைஸ் பண்ணுறது, அது எப்படி சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ கேம் டெவலப் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ரோல்ஸ் இருக்குது இன்டர்னலாக. ஸோ இதில் எதுனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்து அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கல் படித்தேன் ரீசெண்டாக. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது கேமிங் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ இந்த லிங்க் இருக்குது. ஸோ யூஸிங் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை படிங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கே புரியும் எவ்வளோ கேமிங் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வாண்டட் இருக்குது, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. காமன் க்வெஸ்சன்ஸ். எதுக்காக நான் கேமிங் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேஷன், இன்ட்ரெஸ்ட், இல்லை ஏதாவது பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு மோட்டிவில் தான் நான் இந்த கேமிங் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும், இது நான் இது வந்து கேமிங் மட்டும் பண்ணுறதுன்னு கிடையாது. ஒரு அனிமேஷன் மூவி க்ரியேட் பண்ணணும், ஒரு அனிமேஷன் ஸ்டோரி பண்ணணும், ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ணணும்,
அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கூட இந்த இன்ஜின்ஸ் கேம் இன்ஜின்ஸ் படிக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் படிக்கலாம். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு மீடியா. ஸோ அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம். ஸோ நான் கோடிங் எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் என்னால் கற்றுக்க முடியுமா? எஸ், நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து ஒரு கேம் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு கேம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கேம் இன்ஜின் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த கேம் இன்ஜினை எடுத்துகிட்டு அதில் எப்படி ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணுறது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இது வரைக்கும், ஸோ அதுக்கு என்னென்னலாம் நான் கற்றுக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கோடிங் தெரியாது, அதனால் எனக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் பட் அதனால் அப்படின்றது இல்லை, பட் நீங்கள் கூட அதை லேர்ன் நீங்கள் கூட அதை கற்றுக்கலாம். ஆர்டிஸ்டாக இருக்கணுமா? ஸோ நான் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஸோ எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் வரைய தெரியாது. ஆனால் நிறைய ஃப்ரீ அசர்ட்ஸ் கொடுக்குற வெப்சைட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ரிசர்ச் பண்ணும்போது. ஸோ அது மாதிரி நான் என்னோட வரப்போகிற வீடியோஸில் நான் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஸோ தட் நீங்களும் அதை இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் ஃப்ரீ அசர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீ அசர்ட்ஸில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணி உங்களோட லாஜிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 2D கேமோ இல்லை ஒரு 3D கேமோ வந்து டெவலப் பண்ணலாம். ஓகே, இதை ஒருத்தர் பண்ணலாமா இல்லை டீம் வேணுமா அப்படின்னா, டீமாக இருந்தால் பெஸ்ட்டு, ஒருத்தராக இருந்தால் ஓகே. ஸோ இப்போ இந்த ஒருத்தர் தான் இருக்கீங்க, நான் மட்டும்தான், எனக்கு டீம்லாம் இல்லை அப்படின்னா, அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இப்போது ரீசெண்டாக, என்னன்னா இண்டிவிஜுவல் டெவலப்பர், ஸோ இண்டி டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே வந்து மியூசிக் எடுத்துக்கணும், ஃப்ரீயாகவோ இல்லை உங்களுக்கு மியூசிக் தெரியும் அப்படின்னா நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கலாம், கோடிங் நீங்களே பண்ணிக்கிட்டு. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி, ஸோ நீங்களே வந்து அந்த ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு வர ரெவென்யூவை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை டீமாக கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் வந்து அனிமேஷன்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஒருத்தர் வந்து ட்ராயிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்டிங்கில் கோடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களாகவே ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாகவோ இருக்கீங்கன்னா, நீங்களே உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட உங்களோட ஓன் ஐடியாஸில் ஒர்க் பண்ணலாம். இது இல்லாமல் நிறைய கேம் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, டிஸ்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கார்டில் நீங்கள் போயிட்டு மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா கேம் டெவலப்பர்ஸும் அதில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸ்னாலும், என்ன பேசிக் க்வெஸ்சன்ஸ்னாலும் நீங்கள் வந்து அதில் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கேம் இன்ஜின், அந்த கேம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கேம் இன்ஜினை கேம் இன்ஜின் யூஸ் பண்ணி நான் எப்படி ஒரு கேம் வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கேம் இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேம் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம், என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கேம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கேம் இன்ஜின் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, கேம் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது? கேம் இன்ஜின்ங்கிறது வந்து ஹாட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, கோர் ஆஃப் உங்களோட கேம். ஸோ அந்த கேமுக்கு வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் தேவைப்படும், நிறைய டிஃப்ரெண்ட் வந்து காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த மூவியை வந்து மேக் பண்ணுறதுக்கு மியூசிக் டைரக்டர் வேணும், டைரக்டர் வேணும், ஆர்ட் டைரக்டர் வேணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு மூவியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற கேம் இன்ஜின்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்போனன்ட்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ரெண்டரிங். ஸோ நீங்கள் கொடுக்குற ஹை டெஃபினேஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே ரெண்டர் பண்ணி அந்த இன்ஜின் வந்து எந்த வித லேகிங்கும் இல்லாமல், எந்த வித ஒரு டிலேவும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து அதை வந்து டிரான்சிஷன் பண்ணும் உங்கள் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் இன்ஜின் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது, அந்த ரெண்டரிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்ஜின். ஆடியோ இன்ஜின் நான் சொல்லவே வேணாம், அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ஒரு கன் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கன் ஷூட் பண்ணுற அந்த சவுண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜம்ப் பண்ணும்போது, இல்லை ஸ்வாடை வந்து நம்ம வந்து வீசும்போது, அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து அந்த கேமை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே. ஸோ சவுண்ட் இன்ஜின் வந்து
அது ஒன் ஆஃப் த காம்பனன்ட் வந்து நம்ம கேம் இன்ஜினுக்கு தேவைப்படுறது. ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இன்ஜின். கிராஃபிக்ஸ் ஆடியோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து ஃபிசிக்ஸ் இன்ஜின். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பால் வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னா, அந்த பாலை கரெக்டாக தூக்கி போட்டால் எந்த மாதிரி நம்ம ரியல் டைமில் பார்க்குறோமோ அதே மாதிரியான மெக்கானிசம் வந்து கேம்குள்ளேயும் நடக்கணும். ஸோ ரிவர்ஸாக ஏதாவது நடந்தது அப்படின்னா நம்மளால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி ரிலேட்டடான ஃபிசிக்கல் ரிலேட்டட் வெலாசிட்டி ஸ்பீடு, அந்த எந்த இன்டென்ஸ்ல வந்து ஒரு புல்லட் வந்து ஃபயர் ஆகணும், குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் வந்து வாக் பண்றான் அப்படின்னா அவனோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அது அந்த போஸ்டர் எல்லாமே வந்து கரெக்டா வந்து அலைன் ஆயிருக்கணும். ஸோ அவன் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த ஆப்ஜெக்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் இன்ஜின்ல வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் இன்ஜின் அதை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கேமை டெவலப் பண்ணுறதுக்கு. அடுத்தது நெட்ஒர்க்கிங். நெட்ஒர்க்கிங் சொல்லும்போது இப்போ வந்து ரொம்ப வாண்டடாக இருக்கிறது வந்து மல்டி பிளேயர், லைக் நிறைய பிளேயர்ஸ் வந்து அட் அ டைம்ல பிளே பண்ணுறது. ஸோ பப்ஜி வந்து ரொம்ப ரொம்ப குட் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஸோ அட் அ டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு ஆன்லைனில் வர சொல்லிட்டு அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவோம். ஸோ அந்த டைம்ல நெட்ஒர்க்கிங் வந்து நெட்ஒர்க்கிங் காம்பனன்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த ஆஸ்பெக்டையும் வந்து இப்போ வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நெட்ஒர்க்கிங் சைடும். அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறதுக்குள்ள ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ கேம் வந்து தானாகவே அதை எவால்வ் பண்ணிக்கும், எப்படி நான் வந்து விளையாடணும் அப்படிங்கிறத கற்றுக்கும். ஸோ இதை வந்து அவங்க வந்து கேம் இன்ஜின்குள்ளே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கேம் இன்ஜின்ஸ் வந்து அதை இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து ஏ பிஹேவியரை வந்துட்டு ஒரு எனிமீஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஒரு அப்டக்கல்ஸ்க்கோ இல்லை வந்து லெவல்ஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை கேரக்டர் வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ஒரு கேமில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒரு கேம் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கேம் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோவில் சொன்னியிருந்தேன் யூனிட்டி வந்து ஒரு கேம் இன்ஜின். ஸோ அந்த கேம் இன்ஜின் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த எல்லாமே கோரிலேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி நமக்கு கொடுக்கறது தான் ஒரு கேம் இன்ஜின். ஸோ நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இதை தான் டெஃபினேஷனாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து யூனிட்டி அந்த கேம் இன்ஜின் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கேம் இன்ஜினை வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட சிஸ்டம்ல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அதை எப்படி அதுல இதை ஓப்பன் பண்ணி எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, யூனிட்டி போக போறேன். ஸோ unity.com அதுதான் வந்துட்டு அந்த வெப்சைட் அட்ரஸ். ஸோ இப்போ இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ டவுன்லோட் மட்டும் பண்ண வேண்டாம், நான் இந்த சைட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ், ஆட்டோமேட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, ஸோ அதுக்கு ரிலேட்டடான இருக்கிற அனிமேஷன்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற காம்பனன்ஸ் பில் பண்ணுறது, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ லைக் ஐ செட், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வந்துட்டு ஒரு ஒரு உங்களுக்கு வந்து அனிமேஷன் மூவிஸ் மேலே கிரேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேம் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அதுக்கு ரிலேட்டடான எலமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ கேட் அந்த மாதிரியான இதில் இருக்கிறது அவங்க கூட இந்த யூனிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் அட்வான்டேஜ். உங்களோட நான் சொல்கிறேன் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா என்ன என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணிக்கலாம் இங்கே, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா யூனிட்டி லேர்ன் ப்ரீமியம். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கிறதுனால இந்த யூனிட்டி ப்ரீமியம் வெர்ஷனை வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க டில் June 20th. ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டில் June 20th வரைக்கும் அவங்களோட ப்ரீமியம் கண்டென்ட்டை, லேர்னிங் கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அசட் ஸ்டோர். அசட் ஸ்டோருங்கிறது வந்துட்டு லேட்டராக நம்ம பார்க்கலாம் இன் டீப்பராக, பட் அசட் ஸ்டோருன்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கேரக்டர் வேணும், அந்த என்விரான்மெண்டல் எப்படி செட் பண்ணணும்,
எனிமீஸ் எப்படி இருக்கணும், அதுக்கான சவுண்டு, அதுக்கான யூஐ, கிராஃபிக்ஸ், டூல்ஸ், ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க வந்து ஃப்ரீயாகவும் சரி பெய்டு அசட்ஸாகவும் நீங்க வந்து இவங்களோட ஸ்டோர்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்குமெண்டேஷன் சொல்லும் போது நீங்க வந்து ஒரு கிளாஸ் பத்தி படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சி ஷார்ப் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தடை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அந்த மெத்தடுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த டாக்குமெண்டேஷன் வந்து பார்க்கலாம். அப்புறம் சப்போர்ட், நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸா அந்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட ஒரு நல்ல கிரேட்டர் கம்யூனிட்டி செட்டப் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அதுல வந்து அவங்களோட குவெரிஸை போடுறாங்க, ஃபோரம் இருக்கு, அதுல டிஸ்கஷன் பண்றாங்க, டைரக்டா நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே வந்து குவெஸ்டன்ஸ் கேட்கலாம், அவங்க வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்றாங்க. ஸோ அந்த சப்போர்ட், அந்த மாதிரி சப்போர்ட்ஸும் அவங்க கிட்டே இருந்து நல்லாவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, யா ஸோ இதுதான் இந்த சைட்டை நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க இன்னும் பெட்டரா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பிளான் ஆஃப் யூனிட்டி வந்து வேணும் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு இண்டிவிஜுவல், ஒன்னு வந்து பிஸ்னஸ். ஸோ என்டர்பிரைஸ் ஆப்ஷன் கூட இருக்கு, அதுக்கு நீங்க இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே இருந்து கொட்டேஷன்ஸ் வாங்கி அந்த என்டர்பிரைசஸ் வந்து நீங்க வந்து பில் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பிளான் ஆஸ் ஆஃப் நவ் நான் வந்து பிஸ்னஸ் பிளானை ரொம்ப டச் பண்ணல, நீங்க வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் அண்ட் ப்ரோ இருக்கு, ஆன்வலி பிளான் அண்ட் மந்த்லி பெய்டு $40 அண்ட் $150. ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அஸ் அ டீமாக ஒர்க் பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த ப்ரோ வெர்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். பட் உங்களோட ரெவென்யூ ஆல்ரெடி வந்து $200K வந்து அபோவா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அந்த ப்ரோ வெர்ஷனை எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக தான் போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து இண்டிவிஜுவல் அந்த டேபை கிளிக் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் பர்சனல் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு. என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, அந்த உங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஐடி கார்டோ இல்லை உங்களோட கைண்ட் ஆஃப் லெட்டர் பேட்ல சம் பெர்மிஷனோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 பேர் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், 5 seats ஆஃப் யூனிட்டி டீம் அட்வான்ஸ்ட் அது வந்து இருக்கு, அன்லிமிட்டெட் ஆக்சஸ் ஆஃப் லேர்ன் ப்ரீமியம். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி லாக்டவுன் ப்ரீமியம் வந்து ஃப்ரீ கிடையாது, பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஃப்ரீயாக தராங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கோர் யூனிட்டி டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பர்சனல் அவங்களுக்கு வந்துட்டு ஓகே கிடைக்கும். பட் இந்த 5 seats, இந்த டீம் மாற்றிக்கிறது, ரியல் டைம் கிளவுட் டயக்னாசிஸ் ஸோ அது கிளவுட் அப்படிங்கும்போது என்னோட ஃபுல் என்னோட கேம் டேட்டான்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளவுடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு பர்சனலில் கிடையாது. ஸோ இது ஆடட் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கெரியரை வந்து கேமிங்கில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் இல்லை. ஸோ நான் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இந்த பர்சனல் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அகெயின் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூசர் அப்படிங்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த யூனிட்டியை விசிட் இந்த பேஜை விசிட் பண்ணுறவங்க, அவங்க நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, ரிட்டர்ன் யூசர்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வேற கேம் இன்ஜினில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் ஐடியா இருக்கு கேமிங் பற்றி அப்படிங்கிறவங்க இங்கே இது பண்ணலாம். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அவங்க வந்து யூனிட்டி ஹப் அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த யூனிட்டி ஹப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க, iOS-க்கு டார்கெட் பண்றீங்களா, ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்முக்கு நீங்க டார்கெட் பண்றீங்களா, இல்ல வந்துட்டு வெப்புக்கு நீங்க டார்கெட் பண்றீங்களா, இல்ல விண்டோஸ்க்கு நீங்க டார்கெட் பண்றீங்களா, ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்முக்கு நீங்க டார்கெட் பண்ணி ஆப்ஸ் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க டிக் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ அதை டிக் பண்ணிட்டு அதுல இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் பேக்கேஜஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த யூனிட்டி கேம் இன்ஜின் பற்றி தான் நம்ம வந்து ஒரு சீரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் ஒரு 2D ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.
யூனிட்டியில் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் அந்த யூனிட்டியோட பிளாட்ஃபார்ம் எப்படி, எடிட்டர் எப்படி, என்ன மாதிரியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுக்கு, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் யூனிட்டி ஹப் டவுன்லோட் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் தான் நான் டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேர்ன் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு கேம்ஸ் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி யூனிட்டியே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக, பிகினர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்னு இருக்கும். இது வந்து 3D கேம்ஸ் இருக்கும், 2D கேம்ஸ் இருக்கும். இந்த கேம் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த கேம்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க நீங்கள் இமீடியட்டாக ப்ளே பண்ணலாம். கோடே எழுதாமல் நீங்கள் அந்த இன்டர்ஃபேஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து டியூட்டோரியல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் அப்படி தான். ஸோ லைட்டிங், ரெண்டரிங் எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி பேசிக் டியூட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா learn.unity.com. ஸோ இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய டியூட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்ஸ். இன்ஸ்டால்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ண வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 2019 லேட்டஸ்ட்டு, அதில் பார்த்துக்கோங்க எந்த வெர்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2019.3.11F1 அதுதான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து ஆண்ட்ராய்ட், விண்டோஸ் அண்ட் வெப். ஸோ இது மூணுமே நான் டார்கெட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, நம்ம வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ, இதில் எந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த வெர்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ 2D என்விரான்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3D அப்படிங்கும்போது 3D வியூ கிடைக்கும். 3D வித் எக்ஸ்ட்ராஸுங்கும்போது இன்னும் கொஞ்சம் பேசிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி சில ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறது ஒரு 2D கேம் தான். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகணுங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கிரியேட்டுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இந்த லோகோ பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷனோட அந்த லோகோ, யூனிட்டியோட லோகோ. இது இல்லாமல் நீங்கள் யூனிட்டி டவுன்லோட் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்கோம். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ தான் நம்ம இந்த எடிட்டராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இதை நான் இப்போ பண்ணும்போது விஷுவல் ஸ்டுடியோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் யூனிட்டி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நான் இப்போயே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் விஷுவல் ஸ்டுடியோ. இது இல்லாமல் விஷுவல் ஸ்டுடியோ கோட் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அது எப்படி லிங்க் பண்ணுறது, என்ன மாதிரி செட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது கேமுன்னு பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸில் வந்து உங்களோட எலமெண்ட்ஸ்லாம் இருக்க போது. பேக்எண்டில் நீங்கள் வந்து சிஷார்ப் கோட் எழுத போகிறீங்க. சிஷார்ப் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா அப்படி இல்லை, ஜாவாஸ்கிரிப்ட் கூட எழுதலாம். ஜாவாஸ்கிரிப்ட் இல்லைன்னா சிஷார்ப், இந்த ரெண்டு கோடிங்குமே வந்து யூனிட்டி வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில், நான் வந்து எக்ஸ்பர்ட்டு, எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேசிக்ஸ் தெரியும், எனக்கு சிஷார்ப்புங்கிற வேர்டே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்து கூட இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சிஷார்ப்புங்கும் போது ஏன் வந்து நான் வந்து இதில் ஏன் சிஷார்ப் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சிஷார்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ப்ளஸ் ஜாவா தெரிஞ்சவங்க ஈஸியாக வந்து சிஷார்ப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், கோட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று, நிறைய ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் சிஷார்ப்பில் வந்து ஈஸியாக வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் சிஷார்ப் எடுத்திருக்கேன்.
ஜாவாஸ்கிரிப்டும் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு சி ஷார்ப் வந்து எனக்கு ஜாவா சி ஷார்ப் முன்னாடியே தெரியுங்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் நான் சி ஷார்ப்லேயே கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சி ஷார்ப் வந்துட்டு அதில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, ஒருவேளை சி ஷார்ப் எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சி ஷார்ப் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஒரு கிளாஸ் எப்படி இருக்கும், ஒரு ப்ரைவேட் வேரியபிள் எப்படி இருக்கும், ஒரு பப்ளிக் வேரியபிள் கிரியேட் பண்ணோன்னா அதோட இது என்னது, ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் எப்படி மெத்தடை வந்து நான் இன்வோக் பண்ணோன்னா எப்படி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து பெட்டராகவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, அப்புறம் வந்து இதுலேருந்து நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன், ஃப்ரீ அசர்ட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரு கேம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லைனா வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸி, நீங்களே வந்து ஒரு உங்களுக்கு வேணுங்கிற கேரக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎஸ்டி அப்படின்ற ஃபைல், ஃபோட்டோஷாப் ஃபைலாக வந்து யூனிட்டியில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நான் வந்து அந்த எனக்கு வந்து ஃபோட்டோஷாப்லாம் தெரியாது, எனக்கு வந்து பெரிய ட்ராயிங்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ அசர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஒரு பெஸ்ட்டு சைட் அப்படின்னு சொன்னால் இந்த கென்லீஸ் அசர்ட்ஸ் சொல்கிறான் இருக்கு. ஸோ அந்த சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அசர்ட்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2D, 3D ஆடியோஸ் கூட இருக்குது, யூஐ எலமெண்ட்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2D அப்படின்ற இதில் இப்போ நான் வந்து இந்த அசட்ஸை கிளிக் பண்ணுறேன், டூன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இருக்கிறது வந்து 6 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது, 45 போசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 45 போசஸ் எதுக்குன்னா, வாக் பண்ணும்போது, ஜம்ப் பண்ணும்போது, ஹேங் பண்ணும்போது அந்த மாதிரியான போசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது, நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து லைசன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் த கேம் அசட்ஸ் எனி ப்ராஜெக்ட்ஸ், பர்சனல் இல்லை கமர்ஷியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அந்த லைசன்ஸும் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கலாம், நான் வந்து இந்த இந்த டூன் கேரக்டர்ஸ் வந்து இந்த சைட்லேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஸோ டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒன் ஆஃப் ஃப்ரீ அசட்ஸ். இது இல்லாமல் இப்போ ஒருவேளை நான் வந்துட்டு 3D இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை கிளிக் பண்ணி இது பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரீ இதை வச்சு நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவங்க கொடுத்துருக்கு வந்து எல்லா ஃபார்மெட் சப்போர்ட் பண்ணுறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷேப்ஸோ இல்லை ஃபார்மெட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஒரு சைட்டு நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெப்சைட்ஸு ஃபஸ்ட்டு இனிஷியலாக கேம் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நெட்டில் நீங்கள் வந்து கேம் ஆர்ட்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த கேம் ஆர்ட் ஓப்பன் கேம் ஆர்ட் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ இது இருக்கும். இதில் வந்து பிக்சல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற அசட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோட் சைன் பேக்கேஜ் அப்படி கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்னென்ன என்னென்ன இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 3D ரேசிங் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அசட்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதை உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ காஸ்ட். ஸோ ஒருவேளை வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு பிக்சல் ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஃப்ளாட்டு, பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அதை பிக்சல் ஆர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜெம்ஸ் நான் வந்து என்னோட கேம்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே ஓகே, யூனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சா இல்லை?
ஓகே, நம்ம வேற பார்க்கலாம், வேற என்ன சைட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பிஎன்ஜி ட்ரீன்னு சொல்லுவாங்க. நான் கூகுள் போயிட்டு போகிறேன், கூகுள் டாட் காம் பிஎன்ஜி ட்ரீ. ஓகே, ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பிஎன்ஜி இமேஜஸ் இருக்குது. ஸோ பிஎன்ஜி இமேஜஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், இவன் தோ ஹை ரெசல்யூஷன். ஸோ இதில் இங்கேயுமே வந்து உங்களுக்கு தேவையான கேமிங் அசட்ஸ் வந்து 2D அசட்ஸ்ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு இதில் வந்து ஆக்சுவலி இதில் ரெண்டர் கரெக்டாக வரல, பட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஒரு வேளை என்னோடய கேம்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணுற செட் ஆஃப் பட்டன்ஸ் வந்து எனக்கு இது வேணும், ஸோ இந்த ஸ்டைல் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த இந்த மாதிரி என்னால் ட்ரா பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியல் யூ இது வந்து எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கணும், ப்ரீமியராக இருக்கக்கூடாது. ப்ரீமியராக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், வித்தவுட் வாட்டர் மார்க்கிங்கே உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு சஜஷன்ஸும் காட்டும். ஸோ அதனால வந்து ஒரு நான் கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து ட்ரா பண்ண தெரியாதுங்கிறவங்க இந்த மாதிரியான ஃப்ரீ வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகே ஓகே லோடிங். ஓகே, யூனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் யூனிட்டி எடிட்டர். ஸோ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமானது நோட் பண்ண வேண்டியது வந்துட்டு சீன். ஸோ சீன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிற உங்களோட ஸ்க்ரீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணுறீங்க, அந்த கேமோட ஸ்க்ரீன் பார்க்குறீங்கல்ல, அந்த ஸ்க்ரீன் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன், இந்த விண்டோ வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த விண்டோவில் கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேமரா வந்து எக்ஸாக்டாக என்னென்னா நீங்கள் எப்படி அந்த கேமை வந்து பார்க்க போகிறீங்க அதுதான் வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு காட்ட போகுது. ஸோ அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு கேமை வந்து நான் பார்க்க விரும்புகிறேன். டாப் ஆங்கிளில் ஒரு கேம் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா டெம்பிள் ரன். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் இருக்கும். ஸோ ரன்னர் வந்து ஓடிட்டே இருப்பான். ஸோ டாப் ஆங்கிளில் வந்து காட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, ஸோ அந்த மாதிரி டாப் ஆங்கிளில் இருக்கிற கேம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து கேமரா வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக 2D இதில் செட்டப்பில் இதில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2Dன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிறது வந்து கேம் வியூ. ஸோ நான் இதை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கேம் வியூ, இது சீன் வியூ. ஸோ டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கேம் வியூ அப்படின்னா எக்ஸாக்டாக என்னென்னா அவுட்புட் பார்க்குற விண்டோ, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதில் தான் நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண முடியாது, பட் இதில் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னலாம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ சென்டர் பார்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ லெஃப்ட் சைட் வரலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு விண்டோ இருக்கு. ஸோ இந்த விண்டோவில் என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒருவேளை நீங்கள் நெட்பீன்ஸ்லேயோ இல்லை வந்துட்டு எக்லிப்ஸ்லேயோ இல்லை வந்து சப்ளைம் எடிட்டர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஐடியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபைல் ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம கேமுக்குள்ள என்னென்ன இருக்க போதோ, ஒரு சீனில் என்னென்னலாம் இருக்க போதோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி இருக்கிற இடம் தான் இந்த ஹைரார்கிங்கிற இந்த விண்டோ. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டை நான் வந்து எதுவுமே இல்லாமல் நான் லோட் பண்ணாலும் எனக்கு ஒரு சாம்பிள் சீன் வந்து யூனிட்டி வந்து கொடுத்துரும். அந்த சாம்பிள் சீனை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி நான் வந்து அந்த எந்த பர்ஸ்பெக்டிவ்ல அந்த கேமை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம், என்ன டிஸ்டன்ஸில் இருக்கணும், டாப் ஆங்கிளா இல்லை வந்து போர்ட்ரேட் மோட்ல இருக்கணுமா, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கணுமா, ஸோ எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அந்த இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் சீனில் இருக்க போதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் சைட் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே நான் ரைட் சைட் வரேன்.
ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன், கேமரா கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு சாம்பிள் சிங்க் பண்ணுறேன், இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நான் மெயின் கேமரான்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஸோ இந்த கேமராக்கு ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லணும்னா என்னன்னா அதோட அசோசியேட் ஆகிருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்ரிபியூட்ஸ்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மனுஷனுக்கு கண் எந்த கலரில் இருக்குது, முடி எந்த கலரில் இருக்குது, அவன் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, அவனோட ஹைட் என்ன, வித் என்ன. ஸோ இந்த மாதிரி அவனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அவனோட ஆட்ரிபியூட்ஸை வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா இங்கே நீங்கள் ஆட் பண்ணுற எல்லாத்துக்குமே சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அது அதை அதை பார்க்கறது தான் இது. ஸோ அது அந்த விண்டோ பேர் தான் இன்ஸ்பெக்டர். ஸோ இப்போ நான் வந்து கேமராவை கிளிக் பண்ணனா அதோட இன்ஸ்பெக்டர் வரும். ஸோ இந்த இன்ஸ்பெக்டரில் வந்து டிஃபால்ட்டாக மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மூணு ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபார்ம், நல்லா பார்த்துக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது வந்து கேமரா. ஓகே, அடுத்தது வந்து ஆடியோ லிசனர். ஓகே, ஸோ ஆடியோ லிசனர் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட்லாம் உங்களுக்கு வரும்ல, அதை ஆட் பண்ணுறது தான் இது. ஸோ கேமராங்கும்போது கேமரா பற்றின, கேமராக்குன்னு தேவைப்படுற சில டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா இதில் பார்க்கலாம் அது என்னென்னு. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா பொசிஷன், இதில் வந்து மூணு கொடுத்துருப்பாங்க, பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல். ஸோ பொசிஷன்னா அது எந்த எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், சீன்க்கு போகிறேன். இப்போ நான் இப்போ இந்த இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு உன்னோட மவுஸை வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரால் பண்ணுறேன், மவுஸில் வீலை வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒருவேளை இந்த பொசிஷன் வந்து இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒருவேளை பொசிஷன் வந்து மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு அது மாறும். ஓகே, நான் அதை லேட்டராக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது கேமராவோட பொசிஷன். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு ரொட்டேஷன். இப்போ இந்த கேமரா வந்து நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அது இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது ஏன் மூணு இருக்குது, எக்ஸ் ஒய் இசட்டுன்னு இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த கேம் சீன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரீ டைமென்ஷனில் இருக்கும். த்ரீ டைமென்ஷன்னா முப்பரிமாணத்தில் இருக்கும். அது நீங்கள் எந்த டைமென்ஷனில் நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒன்று, டூ டியில் பார்க்குறீங்களா, டூ டைமென்ஷனில் பார்க்குறீங்களா, இல்லை த்ரீ டைமென்ஷனில் பார்க்குறீங்களா. இப்போ நம்ம டெவலப் பண்ண போகிற கேம் வந்து டூ டி, அதனால் எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து முக்கியம். இப்போ ஒருவேளை நான் த்ரீ டி போகிறேன் அப்படின்னா ஜெட்டும் தேவை, ஜெட் ஆக்சஸும் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு வந்து என்னோட ரைட் கிளிக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு அது அப்படி மூவ் ஆகுது. இதை வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். அது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ வந்து இது எனக்கு வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் தெரியுது. ஸோ இதே இது நான் டூ டின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இந்த ஒரு இது மட்டும்தான் வரும், இங்கே எந்த எந்த ஒரு வியூவும் எனக்கு வராது. ஸோ இதுதான் அது. ஸோ கேமரா கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்கேல் பண்ணணும், ஸ்கேல்னால் என்லார்ஜ் பண்ணணுமா, பெருசு பண்ணணுமா அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆக்சஸில் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு, ஸோ சென்டர் பார்ட் முடிஞ்சிருச்சு, கேம் வியூனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அகெயின் கேம் வியூவில் நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன் வந்து மொபைல் பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, வெர்டிக்கலாக. ஒருவேளை நான் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கணும் அப்படின்னா இப்படி இப்படி மாற்றிடுவேன். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றிட்டேன்னா எனக்கு இப்படி வந்துடும். ஸோ இப்படி ரன் பண்ணுற கேம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இங்கே வியூஸ் வந்து மாற்றிக்கலாம். இல்லை ஃப்ரீ ஆஸ்பெக்ட் வேணால் ஃப்ரீ ஆஸ்பெக்ட் கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ வந்து 5:4. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிவைஸை டார்கெட் பண்ணுறது. ஸோ எந்த டிவைஸ்க்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே, எத்தனை டிஸ்பிளே இருக்குதோ அத்தனை டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டிஸ்பிளே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமைஸ் ஆன் பிளே. ஸோ நான் ஒரு கேமை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி விளாடணும். இப்போ நான் எதுவுமே பண்ணலை, எந்த கோடிங்குமே பண்ணலை, ஜஸ்ட் நான் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் விண்டோவும் எனக்கு பிளே ஆகும்போது, கேம் வந்து பிளே ஆகும்போது எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் மேக்ஸிமைஸ் ஆன் பிளே. ஓகே, ஸோ நான் திருப்பி இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமை வந்து நான் ரன் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு பட்டன். ஓகே, இதை பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டா
அப்புறம் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமைஸ் ஆக வராது, ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு அதே ஸ்க்ரீனில் தான் இருக்கும், அந்த எடிட்டர் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஸோ இப்போ அது ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து மேக்ஸிமை ப்ளே கேம் வந்து ப்ளே பண்ணும்போது மேக்ஸிமைஸில் வேணுமா இல்லை இதில் வேணுமா, இது வந்து டார்கெட் டிவைஸ்க்கு கிடையாது, இங்கே இந்த எடிட்டரில் உங்களுக்கு எந்த மாதிரி மோடில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேண்ட் டூல் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே சீனில் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேண்ட் டூலை வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம், லெஃப்ட் கிளிக் பண்ணணும் அப்படி. ஓகே, ஸோ அடுத்தது மூவ் டூல். மூவ் டூல் அப்படிங்கும்போது எந்த பொசிஷனில், இப்போது இங்கே பாருங்கள் இந்த பொசிஷன் மாறும். இப்போ நான் மேலே மூவ் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ மாறும். ஸோ நான் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன், ஏன்னா டூ டைமென்ஷனில் இருக்குது, இதை தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா இதை பிடிச்சிக்கோங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா 8.4 சென்டர்லேருந்து 8.45 மீட்டர்ஸ் அந்த இந்த இது வந்து நவுந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இங்கே கூட சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் திருப்பி ஜீரோக்கு செட் பண்ணுறேன், ஜீரோக்கு வந்துடும், ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நான் திருப்பி இதை ஜீரோக்கு செட் பண்ணுறேன், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இங்கேருந்தும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இங்கே இருக்க பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இது எது வேணுமோ அதை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு சும்மா மேலே கீழே, இது மேலே கீழே மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ரெட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, அடுத்தது வந்து ரொட்டேஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் தெரியும். ஸோ இதில் எந்த இதில் வேணும், ஸோ இப்போ இந்த ப்ளூனா ப்ளூ ரொட்டேட் ஆகும். ஓகே, ப்ளூ ரொட்டேட் பண்ணால் ப்ளூ ரொட்டேட் ஆகும். எந்த இது எந்த ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ண ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும், ஜெட் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகுது இப்போ. ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த கிரீன் கலர் வச்சு இது பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த பொசிஷனுக்கு அது மாறுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து பழையபடி வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் அதுக்கு போயிட்டு இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும், உங்களுக்கு பேக் டு பொசிஷன் வந்துடும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து சீனில் ஒர்க் பண்ணும்போது பொசிஷன் வந்து ரீசெட் பண்ணி இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க, அப்புறம் அங்கேருந்து எங்கே மூவ் பண்ணணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் பேராமீட்டர் வந்து மூவ் ஆகும். ஸோ ஒய் ஆக்சிஸில் நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஸோ அதனால எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் நவுறுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, நீங்கள் ஸ்கேல் பண்ணணும் ஒரு ப்ரா இது ஆப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீசெட் பண்ணிடுறேன். அடுத்தது வந்துட்டு இது வந்து என்டையராக ஃபுல்லாகவே பண்ணணும் அப்படின்னா என்டையராக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஃபோர் டாட்ஸை வச்சுட்டு நீங்கள் எழுத்தீங்கன்னா ஃபோர் சைட்ஸும் யூனிஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து இதாகும். ஓகே, ஸோ இது சைஸ் ஆஃப் த மொத்த கேமராவும். ஸோ இதில் வந்து சைஸ்ன்னு இருக்கா, இந்த சைஸ் இருக்கா, ஸோ இது வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து மாறும். ஓகே, ஸோ 5.3 சம்திங் அதுதான் வந்து பேசிக்காக இருக்கும் டிஃபால்ட்டாக, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இது மூணுமே ஒர்க் பண்ணுறதுக்கு, மூவ் ரொட்டேட் ஸ்கேல் எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது மூணுமே ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ லேட்டரான நம்ம ஒவ்வொரு செஷன்லேயும் நம்ம வந்து இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது பாட்டம். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அசர்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த அசர்ட் ஃபோல்டரில் அசர்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம பார்க்கறது வந்து கேம் சீனில் என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கரண்ட்டாக ஒரு கேமை விளையாடும் போது அந்த கேம் சீனில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க போகுது, எங்கெங்கே அதை பிளேஸ் பண்ண போகிறோம், எதுக்கு கீழே எது இருக்க போகுது, ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம், அதுதான் இங்கே இருக்க போகுது. ஸோ ஆனால் அசர்ட்ஸ்குள்ளே தான் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் ட்ராக் பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட ஒரு அசர்ட் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதோட ரெஃபரன்ஸ்க்கு கொண்டு வந்துடணும், அசர்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு இங்கே ஒரு காப்பி கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த கேம் சீனுக்கே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் கேம் சீன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே லோட் ஆயிருக்கு. இப்போ நான் இன்னொரு ஏதாவது கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் தான் அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நான் வந்து இங்கே ட்ராக் பண்ணி இங்கே போடுவேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா
ஒரு நியூ சீன் கிரியேட் பண்ணணும்னா இங்கே போய் நியூ சீன் அப்படின்னா நியூ சீன் வந்து கிரியேட் ஆகிடும். இல்லை ஆல்ரெடி சீன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த சீனை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, இருக்கிற ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, சேவ் ப்ராஜெக்ட், அப்புறம் பில்டு செட்டிங்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை எங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்த பிளாட்ஃபார்மில் அதை வந்து லான்ச் பண்ண போகிறீங்க, எந்த பிளாட்ஃபார்மில் எந்த யூசர் அதை விளையாட போகிறாங்க அப்படிங்கிற செட்டிங்ஸை இங்கே தான் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்து பிசி, மேக் ஆர் லினக்ஸ் ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து டார்கெட் டிவைஸ் வந்து விண்டோஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து மேக்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் செலக்ட் ஆகிருக்கும், லினக்ஸ்னா லினக்ஸோ, கரண்ட் ஓஎஸ் வந்து அது எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட் செட்டிங். ஸோ அடுத்தது வந்து யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து விண்டோஸ் ஸ்டோரில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னா இந்த இந்த இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கான இஎக்ஸி ஃபைல் ஜென்ரேட் ஆயிரும். இஎக்ஸி ஃபைலுங்கிறது உங்களுக்கு தெரியும், ரன்னபிள் ஃபைல். இல்லை இல்லை, நான் ஆண்ட்ராய்டில் பண்ண போகிறேன், என்னோட மொத்த ப்ராஜெக்டும் வந்து நான் ஆண்ட்ராய்டில் வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அது கம்பைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு டார்கெட் டிவைஸ் இருந்ததுன்னா அந்த டார்கெட் டிவைஸ் எடுத்து நீங்கள் டைரெக்டாகவே உங்களோட டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே ரன்னுன்னு கொடுத்தீங்க, பில்ட் அண்ட் ரன்னுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிடும். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஆண்ட்ராய்ட் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பிளேயர் செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் லான்ச் பண்ணும்போது அந்த பிளேயர் செட்டிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன செட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஆப்பை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதை சொன்னேன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இதில் இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படி இல்லை. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் இருக்கும். ஸோ PS4, iOS, Xbox One, ஸோ இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த இதை வந்து பேக்கேஜ் வந்து முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் யூனிட்டி டவுன்லோட் பண்ணும்போதே. ஸோ அதர் நெசசரி பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணும்போது உங்கள் ப்ராஜெக்டை டிஃபால்ட்டாக ஒரு மோடில் இருந்தால் கூட அது வந்து அந்த இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு அது ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் யூனிட்டியோட பிளாட்ஃபார்மோட எடிட்டர் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ மேபி த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம், இந்த ப்ராஜெக்டில் எப்படி நம்ம வந்து நம்மளோட அசட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி அந்த அசட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேம் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யூனிட்டி பிளாட்ஃபார்ம் பற்றி பார்த்தோம். அதில் இருக்கிற விண்டோஸ், டிஃப்ரெண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு விண்டோவும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன சிம்பிள் கேம் டெவலப் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாட்டிக் பேக்ரவுண்டில் நம்ம வந்து காயின்ஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆக போகுது. அந்த காயின்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ காயின்ஸ் கலெக்ட் பண்ண நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து என்னென்னா சில அசட்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டு, அப்புறம் கலெக்ட் பண்ணக்கூடிய காயின்ஸ், இது ரெண்டுமே எனக்கு வேணும். ஸோ அது ரெண்டுமே ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். பேக்ரவுண்டு நான் க்ரியேட் பண்ணேன், காயின்ஸ் வந்துட்டு ஃப்ரீ அசட்ஸ்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது, ஸோ அசட்ஸ்ன்னு ஃபோல்டர் இங்கே பார்த்தீங்கல்ல. இப்போ இந்த அசட் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட இமேஜஸோ ஆடியோவோ வீடியோவோ என்ன என்ன வேணுமோ, என்ன ஃபைல்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே தான் இருக்க போகுது. இங்கேருந்து தான் நம்ம வந்து கேம் சீனுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஃபோல்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த டிஃபால்ட் ஃபோல்டர் சீனுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அசர்ட்ஸ்னு ஒரு ஸ்ப்ரைட்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்டோ இல்லை இன்னொரு சீன் வேணும், கேம் சீன் வேணும் அப்படின்னா அதை வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் தான் இப்போ எனக்கு வேணும். ஸோ ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் கேட்குது, ஸ்ப்ரைட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ப்ரைட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் சி அசர்ட்டு அசர்ட்குள்ளே ஸ்ப்ரைட்ஸ். ஸோ இதில் தான் என்னோடய இமேஜ் வந்து நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் அந்த ரெண்டு இமேஜும் எடுத்து வச்சிட்டேன். ஜஸ்ட் நான் அதை ட்ராக் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் காப்பி பண்ணியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்லைடர் இருக்குது. ஸோ இதை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தம்ப்நெயிலாக வேணுமா இல்லை எப்படி வேணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து
நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அது ஓகே ஸ்ப்ரைட்ஸ் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஸ்ப்ரைட்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் பார்த்தீங்கல்ல, இதுதான் கேமரா வியூ. ஸோ இந்த கேமரா வியூக்குள்ளே என்னென்ன இருக்க போதோ அது மட்டும்தான் உங்களுக்கோட கேம் சீனில் தெரிய போகுது. ஓகே ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி இங்கே எங்கேயும் இந்த கேம் சீன்லேயும் போடலாம், இல்லை இதை ட்ராக் பண்ணி இந்த ஹைரார்கி இதுலேயும் போடலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ராக் பண்ணி ஹைரார்கி விண்டோவில் போடுறேன். ஓகே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டுட்டேன், போட்டுட்டு நான் ஜஸ்ட் அதை இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இருந்து லைன் அப் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னா இங்கே தான் நீங்கள் வந்து ரைட் சைடில் தான் அதை வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பேசிக்காகவே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜீரோ பொசிஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு பேசிக் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேம் டெவலப் பண்ணும்போது. ஸோ அதனால் நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மில் மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், பொசிஷன், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல். ஸோ இங்கே வந்து சம் வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது வேணாம், எல்லாமே 00 இருக்கணும். இங்கேயும் சேஞ்ச் பண்ணலாம், பட் இங்கே போயிட்டு இந்த 3 dots இருக்குல்ல அதை போய் கிளிக் பண்ணிட்டு ரீசெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 positionல வந்து நின்றோம். ஓகே ஸோ இப்போ அந்த கேமரா பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேமராக்குள்ளே தான் இருக்குது, பட் எனக்கு கேம் சீனில் வரல. ஸோ அப்போனா என்ன அப்படின்னா, கேமராக்கு பொசிஷனில் அது இல்லைன்னு அர்த்தம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 3 dots போயிட்டு ரீசெட் கொடுத்தேன் அப்படின்னா பொசிஷனுக்கு வந்துடும், பட் ஸ்டில் வரல. என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை வந்து 3D வியூவுக்கு மாற்றினீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ உங்களுக்கு கேமராக்கு பின்னாடி இருக்குது இந்த இமேஜ் ஆக்சுவலாக. ஓகே ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூல செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோஸ் வந்து காட்டும். ஓகே ஸோ இதை வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம் சீனில் இது வந்துடும். ஓகே ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதான் பிரச்சனை, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த கேம் சீனில் வரல. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அலைன் ஆயிருச்சு. இப்போ நான் திருப்பி 2D மோடுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே ஸோ எனக்கு இந்த ப்ளூ கலர்லாம் தெரியுது, ஏன்னா இந்த ஒயிட் இது பாக்ஸ் வந்து கேமராவோட சைஸு. ஸோ அந்த சைஸ்க்கு இது இந்த இமேஜ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து தெரியுது, எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து தெரியுது, டிஃபால்ட் கேமராவோட கலர் தெரியுது, இந்த ப்ளூ கலர் எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று கேமராவோட சைஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ கேமராவோட சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இல்லை அப்படின்னா பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் டூல் இருக்குல்ல, இந்த ரெக்ட் டூல்னு இருக்குல்ல, அது ஸ்கேல் டூல். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் தெரியாது. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கேமுக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகே இப்போது நான் செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காயினை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த காயின்ஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ காயினை தூக்கி ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுங்க. ஓகே ஸோ பண்ணிட்டு ஒருவேளை காயின் உங்களுக்கு தெரிய வரலன்னா ஜஸ்ட் திருப்பி மோடை மாற்றிட்டு ஜஸ்ட் முன்னாடி பின்னாடி நவுத்துனீங்கன்னா அந்த கேமரா பொசிஷனுக்கு அது வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிக்கு இங்கே வந்துடும். ஓகே எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நான் அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இப்போ காயின்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைடில் நீங்கள் பார்க்க வேண்டியது காமனாக ஒரு விஷயம், இப்போ பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறேன், ஸ்ப்ரைட் ரெண்டர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, காயின்ஸ்க்கும் அதுதான் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஸ்ப்ரைட் ரெண்டர். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணும், இப்போ ஸ்கேல் பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்கா நான் 2 கொடுக்குறேன். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸில் ஸ்கேல் ஆகுது. ஸோ 2 ஸோ இது இருக்குது. இப்போ நான் வந்து 2D. ஸோ அதனால் இசட்டை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், காயின் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 1 இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம், ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஒருவேளை நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு பொசிஷன் வந்து எங்கே வேணும், தள்ளி வேணுமா, இங்கே வேணுமா, அங்கே எந்த எந்த இடத்துல வேணும், எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஜீரோ பொசிஷன்லேயே நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ அசர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம், அதை கேம் சீனில் கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸோ எதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும், ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், கேம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த காயின்ஸை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து பிளே பட்டன் இருக்கா, இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கேம் சீன் வந்துருச்சா? ஸோ காயின்ஸ் வந்துருச்சா? இப்போ நான் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு ஆக்ஷனும் பர்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ மேக்ஸ் ஆன் பிளேன், மேக்ஸிமைஸ் ஆன் பிளேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா அதே விண்டோவில் ஓப்பன் ஆகி காட்டும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி அதை பிளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் டு ஸ்க்ரீன் இங்கே வந்துடும். ஸோ எனக்கு எந்த ஆக்ஷனுமே இங்கே பர்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பின்னாடி எழுதணும். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் வந்து சி ஷார்ப்பில் எழுதலாம், இல்லை ஜாவாஸ்கிரிப்டில் எழுதலாம், லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்னேன். ஸோ இப்போ வந்து அது எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்டை எழுதுகிற ஐடியை வந்து எப்படி வந்து யூனிட்டியோட லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலில் சாரி, எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் அதில் போயிட்டு எக்ஸ்டர்னல் டூல்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2019 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடும் இன்டகிரேட் பண்ணியிருந்தேன். ஸோ பட் எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2019 தான் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது கோடை விட. ஸோ அதனால நான் வந்து இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அதை லிங்க் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போல்லாம் வந்து இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது, அந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படி வந்து இது ஒரு ஆப்ஜெக்டோட வந்து அசோசியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யூனிட்டியில் கேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அசெட்ஸ் எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம வந்து அந்த அசெட்ஸ்க்கு வந்து அந்த கேம் ஆப்ஜெக்ட்க்கு வந்து எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அசெட் ஃபோல்டர் போயிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஃபோல்டர். ஸோ ஃபோல்டர் அண்ட் நேம் வந்து ஸ்கிரிப்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து காயின் அப்படிங்கிற கேம் ஆப்ஜெக்ட்க்கு ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். ஏன்னா நான் எப்போல்லாம் காயினை கிளிக் பண்ண போகிறனோ காயினை வந்து நான் கலெக்ட் பண்ண மாதிரியான எஃபெக்ட் வரணும், ப்ளஸ் நான் வந்து ஸ்கோரை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து காயின்ஸ்க்கு தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். ஸோ இதை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த காயின்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ ஒன்று, இந்த காயினை செலக்ட் பண்ணி இங்கே போயிட்டு ஆட் காம்பனண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ ஸ்கிரிப்ட்னு வரும். இங்கே நேம் கொடுத்து நீங்கள் வந்து காயின் கலெக்டர், காயின் கலெக்டர் இல்லைன்னா காயின் கண்ட்ரோலர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆயிரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம், இல்லை இங்கே போயிட்டு ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ள ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சி ஷார்ப். ஸோ இங்கே போயிட்டு கண்ட்ரோலர் அப்படின்னும் கிரியேட் பண்ணலாம். என்ன வித்தியாசம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக இது வந்து ஸ்கிரிப்ட் வந்து அசோசியேட் ஆயிரும். ஆனால் இங்கே கிரியேட் பண்ணுறது இந்த காயின்ற ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகாது, நீங்கள் தான் வந்து அதை ட்ராக் பண்ணி இங்கே வந்து போடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அதை எப்படி ட்ராக் பண்ணி இந்த காயின்க்கு எப்படி நம்ம வந்து அதை அசோசியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து இமீடியட்டாக இந்த விண்டோ வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே,
ஸோ இப்போ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணினாலும் இது பேசிக்காக இந்த ஸ்ட்ரக்சரை வந்து யூனிட்டி வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டூங்கிறது சி ஷார்ப்போட நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் ஜாவாவில் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், சி சி ப்ளஸ் ப்ளஸில் எஸ்டிடிஐஓ டாட் கோனியோ டாட் ஹெச் அந்த மாதிரி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இது இதில் வந்து யூனிட்டி இன்ஜினுக்கு தேவைப்படுற எல்லா பேக்கேஜஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து இந்த யூனிட்டி இன்ஜின் அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா கிளாஸஸுமே பப்ளிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காயின் கலெக்டர், கிளாஸ் நேம் என்ன இருக்குதோ அதை தான் ஃபைல் நேமாகவே இருக்கணும். ஓகே, இந்த காயின் கலெக்டருங்கிற நம்ம கஸ்டமைஸ்டு கிளாஸ் மோனோ பிஹேவியர் அப்படிங்கிற யூனிட்டி இன்ஜினோட கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த கோலன் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டயக்ராமில் உங்களுக்கு வந்துட்டு மோனோ பிஹேவியர், இதுதான் வந்து நான் இப்போ காமிச்ச கிளாஸு. இந்த கிளாஸ் வந்து எங்கேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்னா பிஹேவியர் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பிஹேவியர் அப்படிங்கிற கிளாஸில் எந்த காம்போனன்ட்ஸை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த பிஹேவியர் கிளாஸ்லேருந்து இருக்குது. இந்த பிஹேவியருங்கிற கிளாஸு காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. காம்போனன்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா அட்ரிபியூட்ஸுமே இந்த காம்போனன்ட் அப்படிங்கிறதுக்குள்ள தான் இருக்குது. ஸோ இந்த காம்போனண்ட்டும் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு ஜெனரிக் கிளாஸை தான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸுங்கிற ஒரு ஜெனரிக் கிளாஸ்லேருந்து காம்போனண்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் இன்ஹெரிட் ஆயிருக்கு, காம்போனண்ட்டுங்கிற கிளாஸ்லேருந்து பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு, பிஹேவியர்லேருந்து மோனோ பிஹேவியர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மோனோ பிஹேவியர்லேருந்து தான் நம்மளோட கஸ்டமைஸ்டு கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வந்து காயின் கலெக்டர். இப்போ எனக்கு வந்து ஒரு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நானா மெத்தட்ஸ் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி மோனோ பிஹேவியர்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறேன். ஸோ நானா கோட் எழுதாம, நானா எந்த மெத்தட் நேமும் கொடுக்காம, நான் வந்து எக்ஸிஸ்டிங்ல என்ன இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை என்னோட ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு நான் பார்க்க போறேன். ஸோ அதுல மோனோ பிஹேவியருங்கிற கிளாஸ்க்குள்ளார உங்களுக்கு ஸ்டார்ட் அப்டேட், ஃபிக்ஸ்ட் அப்டேட், சாரி இது வந்து லேட் அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. இது இல்லாமல் இன்னும் மூணு மெத்தட்ஸ் இருக்கு, அது என்னன்னு நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஸ்டார்ட்ங்கிற மெத்தடு உங்கள் கேம் சீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேம் சீன் எப்படி லோட் ஆகும் அப்படின்னா, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 30 frames per second, 25 frames per second, FPS கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு கேம் சீன் வந்து லோட் ஆகும். ஸோ அப்படி லோட் ஆகும்போது எனக்கு இந்த இந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் முன்னாடி சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் மெத்தடில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொன்று, ஒரே ஒரு தடவை தான் எனக்கு வந்து அதை இனிஷியேட் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்டை அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்டேட் மெத்தட், இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இந்த அப்டேட் மெத்தட் கால் ஆகும். எவ்வளோ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை ஃப்ரேம்ஸ்லையும் இந்த அப்டேட் மெத்தட் வந்து கால் ஆகும். ஃபிக்ஸ்ட் அப்டேட்டுங்கிறது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்ட் அப்டேட்டுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்க்கும் கால் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், ஃப்ரேம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஃப்ரேம் ரேட் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபிசிக்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபிக்ஸ்ட் அப்டேட்டில் பர்ஃபார்ம் ஆகும். அப்புறம் லேட் அப்டேட், லேட் அப்டேட்னா மீனிங்லே இருக்குது. ஸோ எல்லா அப்டேட்டும் எனக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லேட் அப்டேட்டுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டயக்ராமில் இப்போ நம்ம வந்து கிளாஸ் வந்து எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த டிஃபால்ட் கோடு ஸ்டார்ட்ங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அப்டேட்க்கு முன்னாடி நடக்கிறது, அண்ட் ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். இந்த அப்டேட்டுங்கிற மெத்தடு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டார்கெட்டை வந்து கிளிக் பண்ணும்போது அது வந்து டிஸப்பியர் ஆகணும், டெஸ்ட்ராய்ட் ஆகிடணும். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடையும் கிளிக் பண்ணும்போது அந்த காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மீன். ஸோ இதை நான் வந்து வாய்ட் ஸ்டார்ட்ல பண்ணலாமானா, வாய்ட் ஸ்டார்ட்ல பண்ண முடியாது. அதே இது வாய்ட் அப்டேட்ல பண்ணலாமானா, வாய்ட் அப்டேட்லையும் நான் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் எழுதுறேன், ஆன் மவுஸ் டவுன். ஸோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி
இந்த மெத்தட் எதுக்குன்னா, எப்பெல்லாம் நம்ம மவுஸை கிளிக் பண்ணுறோமோ அந்த ட்ரிகர் ஜென்ரேட் ஆகி நமக்கு வந்துட்டு என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ டெஸ்ட்ராய்னே ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு காயின்ங்கிறது வந்து கேம் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்டை நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறேன். எப்படி வந்து யூனிட்டிக்கு தெரியும் இந்த கேம் ஆப்ஜெக்டை நான் டிலீட் பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த காயின் கண்ட்ரோலரை வந்துட்டு நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டோட அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு இந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து கரண்ட்டாக எந்த ஆப்ஜெக்டோட அசோசியேட் ஆகிருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து கில் பண்ணிடும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணோடனே அது வந்து இதாயிடுச்சு. இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறது என்னன்னா, இப்போ நான் கிளிக் பண்ண உடனே அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, பட் எனக்கு ஸ்கோர் எதுவும் வரல. இப்போ நம்ம வந்து ஸ்கோர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஸ்கோர் ஆட் பண்ணுறதுக்கு யூனிட்டியில் வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வேரியபிளை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூனிட்டியில் கேன்வஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அந்த கேன்வஸ்க்குள்ளே தான் நீங்கள் இமேஜோ இல்லை ஒரு பட்டனோ இல்லை ஒரு ட்ராப்டவுனோ அந்த மாதிரியான யூஐ எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த கேன்வஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ கேன்வஸ் எலமெண்ட்ஸ்ன்னு ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோட கேம் சீனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். நம்ம வந்து அது கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே, அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரைட் கிளிக் கூட பண்ணி நீங்கள் வந்து யூஐ கிளிக் பண்ணி யூஐன்னு ஆப்ஷன் அதுக்குள்ளே டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யூஐ ஒரு டெக்ஸ்ட்டு எனக்கு வேணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் எந்த யூஐ எலிமெண்ட் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு அதோடு சேர்த்து உங்களுக்கு அந்த கேன்வாஸுங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் அந்த டெக்ஸ்ட்னு சொல்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சா? ஆனால் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ்க்குள்ளே தான் அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரியே இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், கேமராவோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்னா இந்த கேம் சீன் இந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ அது வந்து அதுதான் அந்த கேன்வாஸ். இப்போ வந்து இது ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் வந்து இப்படி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ அதனால தான் உங்களால் இங்கே பார்க்க முடியல. ஸோ இதை ப்ராப்பராக சீனுக்குள்ளே கேம் ஸ்க்ரீனுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும்னா, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ரெக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட் வேணும்னு சொல்லும். ஸோ இங்கேயே ஷிஃப்ட்டு பண்ணிங்கன்னா பிவோட் எலிமெண்ட்டை செட் பண்ணி அது சேஞ்ச் ஆகும். ஆல்ட் பண்ணிங்கன்னா பொசிஷனை செட் பண்ணி சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ட் தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறேன். ஸோ சென்டரில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஜூம் இன் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணி என்னால் இங்கே எங்கேயும் பார்க்க முடியாது, ஏன்னா இது வந்து சென்டர் ஆஃப் அந்த கேன்வஸோட என்டையர் கேன்வஸோட இதுதான் அந்த கேன்வஸ். ஓகே, இதை அதை கிளிக் பண்ணனா இந்த கேன்வஸ் வருதா? ஓகே, இதில் டெக்ஸ்ட்டுங்கிறது இங்கே சென்டர் இந்த கேன்வஸ்க்கு சென்டரில் இருக்குது. ஓகே, எனக்கு இங்கே வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும், இந்த இந்த பாட்டம் பிளேஸில் வேணும், சாரி டாப் பொசிஷனில் வேணும். அதை எப்படி கொண்டு வருதுன்றதை நான் இப்போ பண்ணி காட்டுறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக், இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆன் த டாப், அந்த டாப்பில் வேணும். ஸோ இந்த டாப்லன்னா இங்கே வந்துடும், டாப்ல சென்டர்ல டாப்ல வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பொசிஷனுக்கு செட் பண்ணிட்டு இங்கிருந்து உங்களுக்கு எந்த பொசிஷனுக்கு வேணுமோ அங்கே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து என்னன்னா மூவ் டூல் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இங்கே இது பண்ணி கொஞ்சம் சென்டர்ல வச்சுக்க போறேன். ஸோ கொஞ்சம் லெஜிபிளாக இருக்கும். ஸோ நான் இது பண்ணிவிட்டு என்னோட பொசிஷனை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது எனக்கு, அப்படி வேணா எனக்கு வந்து ஜீரோன்னு இருக்கணும். ஸோ இங்கே ரைட் சைடு வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அதில் டெக்ஸ்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டியில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது. இதில் வந்து ஜீரோ அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஜீரோ அப்படிங்கிறது வந்துடும். ஜீரோன்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து இதாகும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். கலர் என்ன கலர் கொடுக்கலாம்? ஓகே, எல்லோ எனக்கு வந்து. ஓகே ஓகே, ரெட் கொஞ்சம் ரெட் வந்து ஓகேவா இருக்கா? ஓகே, ஸோ ரெட் கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்துட்டு
ஒவ்வொருத்தரையும் இப்போ நான் வந்து இதை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இது குட்டியாக இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலும் ஒரே சைஸில் இருக்கிறதுக்கு கேன்வாஸை கிளிக் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் பிக்சல் சைஸுங்கிறதுக்கு பதிலாக ஸ்கேல் வித் ஸ்க்ரீன் சைஸுன்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஒரே சைஸில் வந்துட்டு அது வந்து ஸ்கேல் ஆகி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இப்போ கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து காயின்ஸை வந்து கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இங்கே இருக்கிற வந்து கவுண்ட் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதை வந்து இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா இப்போ இதுவும் நம்ம வந்து அசோசியேட் பண்ணல, பட் அது வந்து அசோசியேட் ஆகி இங்கே வந்து இது வரணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது அது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது, ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஸோ அந்த கேம் ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே வந்து கிளிக் கிரியேட் எம்டி. ஸோ எனக்கு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இன்டர்ஃபேஸ் கிடையாது. இங்கே வந்து இந்த கேம் ஆப்ஜெக்ட் என்னவோ ஆக்ட் பண்ண போகுதுன்னா, ஒரு கேம் மேனேஜரை ஆக்ட் பண்ண போகுது. அதுதான் வந்து எப்போல்லாம் காயின் வந்து டெலீட் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காயினுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் சொல்ல போகுது. ஸோ அதனால இந்த கேம் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கிறேன், கேம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. கேம் மேனேஜர் தான் கொடுக்கணும்னு இல்லை, பட் குட் ப்ராக்டிஸ் கேம் மேனேஜர்னு கொடுத்தா கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இந்த கேம் மேனேஜருக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். அந்த ஸ்கிரிப்ட் தான் இந்த காயினையும் இந்த டெக்ஸ்டையும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்க போது, எப்போல்லாம் காயின் டெலீட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சி ஷார்ப் கேம் மேனேஜர் அப்படின்னு நான் வந்து என்னோட ஸ்கிரிப்ட் பேரை கொடுத்துக்கிறேன். கேம் மேனேஜர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்துட்டு ஓகே என்னோட காயின் கலெக்டர்ல போயிட்டு என்னோட கண்ட்ரோலர்ல போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓகே எப்பெல்லாம் நான் வந்து இதை டெலீட் பண்றேனோ அப்பெல்லாம் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணும். அந்த இன்க்ரிமெண்ட் கோடை நான் கேம் மேனேஜருக்குள்ள நான் எழுத போறேன். ஸோ அதுவுமே எனக்கு வந்து ஸ்டார்ட் மெத்தட்லேயோ இல்லை அப்டேட் மெத்தட்லேயோ எனக்கு வேண்டாம், தனியாக அதை வந்து நான் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். ஸோ மேக் ஷுர் அது வந்து நீங்கள் வந்து பப்ளிக்காக கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஸ்கோர் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தட் வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ எவ்ரி டைம் பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ் வேரியபிள் எடுத்துக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்கோர்னு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ கிளாஸ் லெவல் வேரியபிள் இன்ட் ஸ்கோர் ஓகே கிரியேட் பண்ணிட்டேன்னா, பண்ணும்போது ஸ்கோர் பிளஸ் பிளஸ் ஓகே. எப்பெல்லாம் வந்து நீங்க இன்க்ரிமெண்ட் பண்றீங்களோ அதை வந்து ஜீரோக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்கோர் பிளஸ் பிளஸ் இதை நான் வந்து பார்க்கணும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக நான் அந்த ஸ்கோரை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ இது வந்து கன்சோலில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது இப்போ எனக்கு வந்து இந்த கேம் மேனேஜரில் என்னோட இன்க்ரிமெண்ட் மெத்தட் இருக்குது, அதை நான் காயின் கண்ட்ரோலரில் கூப்பிடணும். ஸோ நான் இதை காப்பி பண்ணி மெத்தடை கால் பண்ணுறேன் இங்கே. ஸோ சிம்பிளாக கால் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ என்ன சொல்லுதுன்னா, அந்த நேம் வந்து கான்டெக்ஸ்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெத்தடை வந்து இன்னொரு கிளாஸ்லேருந்து நான் கால் பண்ணோம் அப்படிங்கும்போது அதுக்கான இன்ஸ்டன்ஸை நான் இங்கே கிரியேட் பண்ணோம், இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி தான் நான் இது வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அது எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் கேம் மேனேஜர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேம் மேனேஜரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஹைரார்க்கியில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கேம் ஆப்ஜெக்ட் இருக்கிற கேம் ஆப்ஜெக்டில் எனக்கு நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லு, இந்த கேம் ஆப்ஜெக்ட் இருக்கிற ஹைரார்க்கியில் இருக்கிற கேம் ஆப்ஜெக்டில் எனக்கு இது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லு. என்ன கேம் ஆப்ஜெக்ட் பேர் என்னது? கேம் மேனேஜர். ஓகே. ஸோ அதோட காம்போனண்ட்டை வந்து நீ கெட் பண்ணு.
ஸோ காம்போனண்ட்டை கெட் பண்ணுறது தான் அதோட இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து புல் பண்ணுறதுக்கான மீனிங். ஸோ எதோட இது கேம் மேனேஜரோட காம்போனண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்துட்டு கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இந்த யூனிட்டியில் ஹைரார்க்கியில் இருக்கிற இந்த கேம் மேனேஜர் வந்துட்டு இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோமா. ஸோ இந்த கேம் மேனேஜருங்கிறது ஒரு கேம் ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு கேம் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்டில் கேம் மேனேஜருங்கிற இருக்கிற நேமில் இருக்கிற எனக்கு இருக்கிற காம்போனண்ட்டை எனக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கோடு மூலிமா வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணுறோம். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போது இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் அதை அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் அதை அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னால் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேம் மேனேஜருக்குள்ளே இருக்கிற இந்த இன்க்ரிமெண்ட் ஸ்கோருங்கிற வேல்யூவை என்னால் கால் பண்ண முடியும். எங்கே கால் பண்ணும்? நான் ஒவ்வொரு தரையும் ஆன் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்கோரை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கேம் மேனேஜர் டாட் இன்க்ரிமெண்ட் ஸ்கோர், ஆ எனக்கு என்னோட மெத்தட் வந்துருச்சா, கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, நான் வந்து இது கால் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இது கால் பண்ணது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து தான் நம்ம வந்து பிரிண்ட் ஸ்கோர்னு எழுதியிருக்கோம். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து கரெக்டாக அதை எல்லாத்தையும் மேப் பண்ணணும். ஸோ இந்த கேம் மேனேஜர் நான் இங்கே வந்து பப்ளிக்குன்னு கொடுத்துருந்தேன்னா, யூனிட்டியில் ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும் இந்த காயின் கண்ட்ரோலர் கிளாஸில். அது எப்படி கிரியேட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ யூனிட்டிக்கு வந்துட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கேம் மேனேஜரை கிளிக் பண்ணி இந்த கேம் மேனேஜர் ஸ்கிரிப்டை நான் அதோட அசோசியேட் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஓகே, பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போது காயின் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே வந்து என்ன கேட்குது, நன் கேம் மேனேஜர்னு கேட்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்டில், இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார நான் எதெல்லாம் பப்ளிக்குன்னு போடணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, பப்ளிக் இன்ட் ப்ரீ ஸ்கோர் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகே அப்படின்னு நான் ஒரு வேல்யூ இங்கே கொடுக்குறேன்னா, இப்போ நீங்கள் யூனிட்டிக்கு போய் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ப்ரீ ஸ்கோர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருச்சா. இங்கே நீங்கள் என்ன வேணாலும் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் இங்கே வந்து ரன் டைமில் நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இது தேவைப்படலை, பட் ஃபியூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நான் இப்போதைக்கு அதை டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த கேம் மேனேஜருக்கு நம்ம வந்து மேப் பண்ணணும். ஓகே, கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது அப்டேட் ஆகிட்டு இப்போ கேம் மேனேஜர் மட்டும் வந்துருச்சு. இப்போ இந்த கேம் மேனேஜரை இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அந்த கேம் மேனேஜரை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே போயிட்டு இதுதான் யூனிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ், இதை அசோசியேட் பண்ணுறது. ஸோ காயின் கிளிக் பண்ணிக்கோங்க, கேம் மேனேஜரை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அந்த இடம் வந்து ப்ளூ கலராக மாறும். ஸோ மாறிடுச்சு அப்படின்னா கரெக்டான கேம் ஆப்ஜெக்டை போடுறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இன்டு சிம்பிள் மாதிரி காமிக்குது அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ஆப்ஜெக்டை கரெக்டான கிளாஸில் வந்து போடலைன்னு அர்த்தம். ஸோ அதனால் கரெக்டாக போட்டிங்கன்னா அது கரெக்டாக மேப் ஆகிடும். ஸோ சேவ் பண்ணிடுங்க. இப்போது நான் எப்போல்லாம் வந்து கிளிக் பண்ணுறனோ அப்போ எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கன்சோலில் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேக்ஸிமைஸ் ஆன் ப்ளே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து கன்சோல் பார்க்கணும். ஸோ அதனால் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் ஒவ்வொருத்தரையும் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா, இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சா? ஸோ இது வந்து எனக்கு வந்து எங்கே நடக்கணும், ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்டில் நடக்கணும். நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு இன்னும் மேப் பண்ணலை, பட் நான் இங்கே வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன், இது நடக்குது. ஸோ இது வந்து இன்னொரு காயின் நம்ம வந்து ரேண்டமாக காயின் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அடுத்தது, பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கோரை வந்து நான் வந்து இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் மேப் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் கேம் மேனேஜர் போய்க்கோங்க. கேம் மேனேஜர் போயிட்டு ஸ்கோர் அந்த டெக்ஸ்ட்டுன்னு சொன்னல, அதுக்கு வந்து ஒரு
வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக், அதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஓகே, டெக்ஸ்ட் ஸ்கோர் டெக்ஸ்ட். நான் வந்து என்ன என்ன டெக்ஸ்ட் வைக்க போறேன்னா என்னோட ஸ்கோர் டெக்ஸ்ட் அதில் வைக்க போறேன். ஸோ எரர் அடிக்குது. ஸோ இது எது ஏன்னா நம்ம யூனிட்டி இன்ஜின் வந்து யூனிட்டி இன்ஜின்குள்ள யூஐ அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம யூனிட்டி இன்ஜின்ல இருக்கிற யூஐ காம்பனன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஐ, ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஸ்கோர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கோர் டெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு அந்த ஸ்கோர் டெக்ஸ்டில் வந்து அசைன் பண்ணணும். ஸ்கோர் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு எதை? ஸ்கோரை. ஓகே, இப்போ வந்து எரர் அடிக்கும். ஏன்னா ஸ்கோருங்கிறது இன்ட் வேரியபிள். நான் வந்து அதை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு செட் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து டூ ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டைப் கேஸ்டிங் தான். ஸோ இந்த இடத்துல கேஸ்டிங் நடக்குது. ஸோ இன்ட் டு ஸ்ட்ரிங் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்ட்லேருந்து ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் இங்கே வச்சிடறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் இங்கேயும் பிரிண்ட் ஆகும், இங்கேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இதை வந்து இப்போதைக்கு அன்கமெண்ட் பண்ணிடுறேன். டீபக் பண்ணும், உங்களுக்கு வேணும்னா அதை விட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம பப்ளிக்குன்னு போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து அங்கே வந்து நம்ம மேப் பண்ணணும் கரெக்டாக பப்ளிக்குன்னு போட்டால். ஸோ நான் யூனிட்டி போகிறேன். இப்போ காயின்ஸ் கிளிக் பண்ணுறேன், சாரி கேம் மேனேஜர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுதா? ஸோ இங்கே இந்த டெக்ஸ்ட் காம்பனண்ட்டை இது பண்ணோம். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ரா பண்ணுவோம். ஸோ கேம் மேனேஜர், கேம் மேனேஜருங்கிற கிளாஸ்க்குள்ளார இன்க்ரிமெண்ட் ஸ்கோருங்கிற மெத்தட் இருக்குது. அந்த இன்க்ரிமெண்ட் ஸ்கோர் மெத்தடை நான் வந்து காயின் அப்படிங்கிற கிளாஸில் இன்வோக் பண்ணுறேன். எனக்கு எப்போல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நான் அந்த ஸ்கோர் வேல்யூவை இந்த டெக்ஸ்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஒர்க் ஆகுதானா. ஓகே, பர்ஃபெக்ட், சேஞ்ச் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ பண்ண வரைக்கும் என்னென்னா, ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு கேம் மேனேஜர் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி, இதை மூணுத்தையும் எப்படி அசோசியேட் பண்ணி ஒரு சின்ன கேம் வந்து டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து காயின்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும். நான் ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது எனக்கு காயின்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஒரு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, ஒரு 100 points இல்லை ஒரு 50 points இல்லை ஒரு 25 points கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் யூ வின், இல்லை நீங்கள் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஒரு காயினை வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறது, ஒவ்வொரு கிளிக் அப்பையும் அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது, நான் டெஸ்ட்ராய் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு வந்து ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துட்டோம். இப்போது நான் ஒரு தடவை கிளிக் பண்ணால் அது வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகிடுது, எனக்கு கவுண்ட் வந்து 1 வந்துடுது. ஆனால் அது மட்டுமே கேம் கிடையாது இல்லையா? ஸோ நம்ம நிறைய காயின்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதை யூசர் வந்து கிளிக் பண்ணும்போது யூசருக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கேமில் வந்து ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காயின் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் நிறைய காயின் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் சீனில் எங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த காயின் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ், சாரி இங்க இல்ல, இது ரீநேம் ஆயிடுச்சு. காயின்ஸ், ஓகே, இங்க வச்சுட்டு இங்க இதை செலக்ட் பண்ணிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி வரும். எஃப் ஃபார் ஃபோக்கஸ், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு காயின் இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு காயின் வேணா நான் அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காயின் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 coin ஆகிடும். ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு 10 coin வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணி பண்ணலாம். அது ஒரு டைப்பு, ஆனால் அது வந்து ஒரு ப்ராப்பர் கோடிங் கேமிங்கோட ரூலில் அது கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால இதை நான் டெலீட் பண்ணிடுறேன்.
ஓகே ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, நீங்கள் அசர்ட்ஸ் ஃபோல்டரில் ப்ரீ ஃபேப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், இது ஜஸ்ட்டு நார்மல் ஃபோல்டர் தான், உள்ள எதுவும் இல்லை. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு கேம் சீனில் இந்த காயினை வந்து எந்த காயினை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனிமீஸ் ஒரு ஒரு கேம் சீனில் வந்து நிறைய எனிமீஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து ப்ரீ ஃபேப்குள்ளே போட்டுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே காயின்ஸ் இருக்கு, எனக்கு நிறைய தடவை அந்த காயின்ஸ் வந்துட்டு ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும் ஸ்க்ரீனில். ஸோ எனக்கு வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு பீரியட் இன்டர்வெல்ல உங்களுக்கு அந்த இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரீ ஃபேபுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த காயின் அப்படி இந்த காயினை வந்து ஹைரார்கிலேருந்து ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்லை. ஸோ நான் ஒன்ஸ் நான் அந்த ப்ரீ ஃபேபை மாற்றின உடனே எனக்கு வந்து நார்மலாக இருந்த அந்த பிளாக் கலர் ஐக்கான்லேருந்து எனக்கு ப்ளூ கலராக மாறிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு ப்ரீ ஃபேப் அசர்ட்ஸாக மாறிடுச்சு. ப்ரீ ஃபேப் அசர்ட்ஸ்னால் என்னென்னா, மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு வேணுங்கும் போது நான் ஒவ்வொருத்தரையும் டூப்ளிகேட் பண்ணி கேமோட மெமரி இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜிப் ஃபார்மெட்டில் ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்மெட்டில் நான் வந்து அந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கிறேன். ஸோ எப்போல்லாம் நான் அதை டூப்ளிகேட் பண்ணுறனோ அது ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்மெட்டில் தான் ஸ்க்ரீனில் வருமே தவிர அதோட மெமரியை வந்து அது அவ்வளோ ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணாது. ஸோ இதை வந்து ப்ரீ ஃபேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த ப்ரீ ஃபேபை ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரீ ஃபேப் கிளிக் பண்ணீங்கன்னா, காயின்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ரெண்டர், இது வந்து அந்த விசிபிலிட்டிக்காக. ஓகேவா, நான் இப்போ இது பண்ணிட்டேன்னா அது விசிபிலிட்டி போயிடும். ஓகே. ஸோ சர்க்கிள் கொலைடர், சர்க்கிள் கொலைடருங்கிறது வந்துட்டு என்னன்னா, இது வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது டெஸ்ட்ராய் ஆகுது இல்லை, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற சர்க்கிள் கொலைடர். அப்புறம் காயினோட ஸ்கிரிப்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீஃபேப் பண்ண உடனீங்கன்னா அது எல்லாமே இது வந்து ஆட் ஆயிரும், அதுலேயே ஆட் ஆயிரும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த காயின் வந்து எனக்கு ஒவ்வொருத்தரையும் ஜென்ரேட் ஆகணும். ஸோ ஜென்ரேட் ஆகிற கோடை வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ அதுக்கு அப்படி நான் ஜென்ரேட் பண்ணணும்னா எனக்கு அந்த ரேஞ்ச் தெரியணும். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட காயின்ஸை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணும்போதும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்க்ரீன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் இதுதான் வச்சுக்கோங்க, நான் ஒவ்வொரு எல்லா டைமுமே காயின்ஸை நான் ஒரே இடத்துல வந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டே இருந்தேன்னா எந்த ஃபன் எலிமெண்ட்டுமே இருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீன் இங்கே இப்படி இருக்குன்னா நான் ரேண்டமாக காயின்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ யூசருக்கு வந்து எங்கே காயின் ஜென்ரேட் ஆக போகுதுன்னே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு கேமுக்கு வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்பான் இதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுலேருந்து இதுக்குள்ள நீ எனக்கு வந்து எங்கனாலுமே ரேண்டமாக வந்து என்னோட காயினை வந்து நீ ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீன் இருக்குன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சஸா, இது வந்து ஒய் ஆக்சஸா. சிம்பிள். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்குள்ள இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்குள்ள எனக்கு வந்து எங்கனாலும் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே வந்து ஜீரோ வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இது நெகட்டிவாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ ஜீரோ வேணாம், மைனஸ் ஃபைவ் டு ஃபைவ் அதுதான் என்னோட ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், இது வந்து மைனஸ், ஓகே மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட இருக்கும், இது வந்து 4.5 இந்த ரேஞ்சில், பாசிட்டிவ் 4.5. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார நீ உன்னோட ஒய் ஆக்சிஸை செட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம வந்து 2D ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பொசிஷன் சொல்லும்போது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூமே கொடுக்கணும். ஸோ அதனால நான் எக்ஸ் வேல்யூவை நான் இப்படி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஒய் வேல்யூ எப்படி கொடுக்குறது, ஸோ ஒய் வேல்யூ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த இதுலேருந்து நான் வேணால் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை, ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கிற இந்த ரேஞ்சை நம்ம கொடுத்துட்டோம்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிரும், எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ரேண்டமாக கிடைச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வித்தின் த ஃப்ரேம், நீங்கள் கேமராவில் எந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்களோ அந்த ஸ்க்ரீன்குள்ளார மட்டும்தான் உங்களோட காயின் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ்லேருந்து
ஓகே மைனஸ் ஃபைவ்ல இருந்து ஃபைவ் அப்படின்னா இந்த வேல்யூ கொடுக்க போறோம். ஸோ வித் இன் த ரேஞ்சுக்குள்ளார எனக்கு வந்து காயின்ஸ் வந்து கிரியேட் ஆக போகுது, அவுட் ஆஃப் ஸ்கிரீன் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கு தான் இந்த இவ்வளோ ப்ராசஸ் பண்றோம். இது வந்து சிம்பிளா டூ லைன்ஸ்ல எழுதிடலாம். ஓகே அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரேண்டமா வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ சி ஷார்ப்ல ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷனே இருக்கு, அதுல ரேஞ்ச் வந்து நீங்க செட் பண்ணணும். ஸோ ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆல்ரெடி நான் வந்து நோட் பண்ணி வச்சதுனால நான் அந்த என்னோட மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ செவன் எஃப் ஏஎஃப் கொடுக்குறேன்னா அது ஃப்ளோட்டிங் வேல்யூ. ஸோ அதனால தான் ஸோ நான் இது வந்து ஒரு ஃப்ளோட் வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன், அடுத்த என்னோட ஒய் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ரேண்டம் ரேஞ்ச் இதுக்கு வந்து நான் நோட் பண்ண வேல்யூ வந்து மைனஸ் 3.5F. இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி அந்த வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கூட குறைச்சி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ளோட் ரேண்டம் ஒய். ஓகேவா? ஸோ நான் அந்த ரெண்டு என்னோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, ஸோ இப்போ எனக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு, ஒய் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ரேண்டம் எக்ஸ் என்னோட வேரியபிள் நேம் பிரகாரம், இது வந்து ரேண்டம் ஒய். ஸோ இப்போ இந்த ரேண்டம் எக்ஸ் ரேண்டம் ஒய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு வெக்டருக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வெக்டர்னா ஒன்றும் இல்லை, அது வந்து டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லும், வேல்யூ பிளஸ் டைரக்ஷன், அதை தான் வந்து வெக்டர்னு ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவாங்க. ஓகே, எனி எங்கெல்லாம் வெக்டரை யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து வெக்டர் வெக்டர் டூ, இன்னொன்று வந்து வெக்டர் த்ரீ. ஓகே, நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வெக்டர் த்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். எனிவே நம்ம வந்து இசட் ஆக்சிஸ் வந்து ஜீரோன்னு தான் வைக்க போகிறோம், பட் ஸ்டில் வெக்டர் த்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் ஏன் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வெக்டர் த்ரீயோட டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வெக்டர் த்ரீ வேணும் அப்படின்னா வெக்டர் த்ரீக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ தேவை. ஸோ நான் அதனால தான் நான் இந்த எக்ஸையும் ஒய்க்கும் ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம டூ டியில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஜெட்டு தேவையில்லை. ஸோ நான் ஜீரோனே வச்சுக்க போகிறேன். ஸோ அதை தான் இப்போ நான் வந்து அடுத்த லைனாக எழுத போகிறேன். ஓகே, ஸோ வெக்டர் சொன்னா வெக்டர் த்ரீ இருக்கு, வெக்டர் டூ இருக்கு. ஸோ வெக்டர் த்ரீ என்னோட ரேண்டம் பொசிஷன், ஓகேவா, ஈக்குவல் டு நியூ, அது வந்து கிளாஸு. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கைண்ட் ஆஃப் இது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜோட ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் இங்கே வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுக்க போகிற வேல்யூ வந்து என்னோடது ரேண்டம் எக்ஸ், நான் கிரியேட் பண்ண ரேண்டம் எக்ஸ் ரேண்டம் ஒய். ஸோ என்னோட ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ நான் ஆப்வியஸ் நான் சொன்ன மாதிரி செட் வந்து இங்கே ஜீரோவாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ முடிஞ்சிருச்சு, நான் பொசிஷன் செட் பண்ணிட்டேன். இப்போது ஆஃப்டர் பொசிஷன் செட் பண்ணதுக்கப்புறம் எதுக்காக நான் வந்து வெக்டர் த்ரீ யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு தடவையும் இதான் ஸ்க்ரீன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு வந்து காயின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகணும். அப்படி ஒவ்வொரு தடவையும் ஜென்ரேட் ஆகிறதுக்கான ஃபங்க்ஷன் தான் யூனிட்டியில் இன்ஸ்டான்ஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மெத்தடு எதெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸாக எடுத்துக்கும் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் ஜென்ரேட் பண்ண போறேன், பிளஸ் எந்த பொசிஷனில் பண்ண போறீங்க. ஸோ நான் அதுக்கு தான் ரேண்டம் பொசிஷன் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பிளஸ் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணுமா ரொட்டேட் பண்ண வேண்டாமா அந்த ஆப்ஜெக்டை, நீங்கள் கொடுக்குற ஆப்ஜெக்டை எனக்கு ரொட்டேட் பண்ண வேணாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ நான் அதை வந்து அந்த வேரியபிளை கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மெத்தட் கால் ஆகும் போதெல்லாம் ஒவ்வொரு காயின் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை கால் பண்ணேன்னா எனக்கு ஒரு ப்ரீ ஃபேப் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு தான் நம்ம ப்ரீ ஃபேபாக கிரியேட் பண்ணுறோம். ப்ரீ ஃபேபாக கிரியேட் பண்ணாமல் நீங்கள் இன்ஸ்டன்ஷியண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ப்ரீ ஃபேபாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து இங்கே வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ
இங்க நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு நீங்க கொடுத்த உடனே இன்ஸ்டன்ஷியேட் ஓகேவா. ஸோ டார்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் வந்து இது கேம் ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேலே போயிட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை பப்ளிக்காக கேட்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இது பண்ண போகிறோம். கேம் ஆப்ஜெக்ட் ஓகே, டார்கெட் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா உங்களோட இண்டிவிஜுவல் காயின்ஸை வந்து ரெஃபர் பண்ணுது ஓகேவா. ஸோ இந்த இதை தான் இங்கே கொடுக்க போகிறீங்க. So, target, comma, random position, plus quaternion. So, இந்த quaternion என்னன்னா உங்களுக்கு அந்த rotate பண்ணணுமா வேணாமாங்கிறதுக்கு தான் அந்த இதை quaternion கொடுக்குறீங்க. டாட் ஐடென்டிட்டி கொடுத்துக்கோங்க. ஐடென்டிட்டி கொடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் நோ ரொட்டேஷன் அப்படிங்கிற மீனிங். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம், பட் இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ செட் பண்ணியிருக்கீங்க, ஒய் வேல்யூ செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வித்தின் திஸ் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் ஜென்ரேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட் ஆனதை வந்து நான் ஒரே வேல்யூவை கம்போஸ் பண்ணிக்கிறேன் ரேண்டம் பொசிஷனா. அந்த கம்போஸ் பண்ண ஒரே வேல்யூவை நான் இதுக்கு பாஸ் பண்றேன், ஏன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்றது வெக்டர் 3 தான். ஸோ அதனால நான் இங்க வந்துட்டு வெக்டர் 3-ஐ பாஸ் பண்றேன். இந்த டார்கெட் எதுனா எதை ரெஃபர் பண்ணுதுன்னா காயின்ஸ் ரெஃபர் பண்ணுது. ஸோ நான் வந்து ஒரு பப்ளிக் ஒரு கேம் ஆப்ஜெக்டை வந்து இது பண்ணிக்கிட்டேன், ஒரு இனிஷியேட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நம்ம யூனிட்டியில போயிட்டு அந்த கேம் ஆப்ஜெக்டை டிராக் பண்ணி டிராப் பண்ணிட்டோம்னா அந்த காயினோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கேம் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் கிளிக் பண்ணும் போதோ இல்லை ஒவ்வொரு தடவையும் அதை நம்ம வந்து அடுத்தது பார்க்க போறோம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் கால் ஆயிட்டு எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காயின் வந்து ஸ்கிரீன்ல வந்து ஜென்ரேட் ஆக போதும் ஓகேவா. ஸோ இது நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மேப் பண்ண போறோம், காயினை மேப் பண்ண போறோமா. ஸோ அதை மேப் பண்ணிடலாம். உங்களுக்கு கம்பைல் ஆகுது, கம்பைல் ஆனோன்னு உங்க கோட் கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேம் மேனேஜரை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் உங்களுக்கு இந்த டார்கெட் வந்து டார்கெட்டுன்னு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி இங்க வந்து இது காட்டுது. ஸோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், ப்ரீஃபேபை கிளிக் பண்ணி இதை டிராக் பண்ணி இங்க டிராப் பண்ணுங்க ஓகே. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பண்ணலைன்னா அந்த ப்ரீஃபேபோட ப்ராப்பர்ட்டி எதுவுமே உங்க டார்கெட் கேம் ஆப்ஜெக்டுக்கு வராது. ஸோ நீங்க ஒவ்வொரு தினையும் கிரியேட் பண்ண சொன்னீங்கன்னா கிரியேட் ஆகுமே ஒழிய இந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிற கேம் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ நீ இதுதான் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ நான் அதை வந்து மேப் பண்ணிட்டேன். ஸோ மேப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஓகே நான் வந்து இந்த மெத்தடை வந்துட்டு எழுதிட்டேன், பட் இந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படியா. ஸோ கால் பண்றதை எங்க கால் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி அப்டேட்டுங்கிறதுல கால் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இது கால் ஆகும், ஒவ்வொரு தடையும் ஃப்ரேம் வந்து அப்டேட் ஆகும் போதும் இது கால் ஆகும். பட் அது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸ்டார்ட் யூஸ் பண்ணா ஸ்டார்ட்னா ஒரு தடவை தான் அது வந்து கால் ஆகும். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட மெத்தடை வந்து நான் கால் பண்றேன். எங்க போடுறேன், ஸ்டார்ட்ல போடுறேன் ஓகே. ஸோ ஸ்டார்ட்ல கால் பண்ணிட்டு இது நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணலன்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓகே. ஸோ இப்போ நான் யூனிட்டிக்கு போறேன். யூனிட்டிக்கு போயிட்டு இந்த கேம் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த காயின்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ப்ரீஃபேப் வச்சு நீங்கள் பண்ண போறீங்க. ஸோ மேக்சிமைஸ் ஆன் பிளே, கிளிக் ரன் ஓகே. ஸோ இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, முதல் இங்கே இருந்துச்சு, அது வந்து டிஃபால்ட்டை நம்மளாக கொடுத்தது. ஸோ இது வந்து கோட் மூலயமா ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் தடவை உங்களுக்கு வந்து உங்கள் காயின் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணனா ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றுமே ஜென்ரேட் ஆகலை. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா நம்ம கொடுத்த கோட் வந்து ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட்டுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரே ஒரு தடவை தான் அது வந்து கால் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணு, ஒரு பீரியட் ஆஃப் இன்டர்வல்ல கால் பண்ணு, கால் பண்ணி எனக்கு இந்த மெத்தடை வந்து இந்த காயினை வந்து இனிஷியேட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஓகே. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கோடுக்கு போகலாம், சிம்பிள். இப்போ இந்த மெத்தடை நான் ஒரு தடவை தான் கால் பண்ணிக்கேன். ஸோ ஒரே ஒரு தடவை தான் காயின் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கோடு ஒர்க் ஆகுது கரெக்டா, இந்த கோடை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சி ஷாப்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்வோக் ரிப்பீட்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா, நான் சொல்ற மெத்தட சொல்ற டைம்குள்ளார
எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணுமோ அத்தனை தடவை கால் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ போட்டுட்டு இதுல இதோட இதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் நேம் கேட்குது, அப்புறம் டைமு, அப்புறம் ரிப்பீட் மோடு, எத்தனை தடவை அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது என்ன பண்ண போறேன்னா, டபுள் கோட்ஸ்ல இந்த மெத்தடை வந்து கால் பண்ண போறேன். ஓகே, நீங்க வந்து ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுறாதீங்க, ஜஸ்ட் நேம் கொடுத்தா போதும். கமா, நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா, ஒன் எஃப்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு, சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக. அது ஓகேனா வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகுது, இந்த மெத்தடு இத்தனை டியூரேஷன் கேப்பில் ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஒன் செகண்டு இந்த மெத்தடை கால் பண்ண போது அதுவும் ரேண்டம் பொசிஷனில் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இது வந்து அந்த காயினை வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க போகுது. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கோங்க கூட. ஸோ நான் யூனிட்டி போகிறேன். ஸோ இங்கேயும் சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் ஆயிடுச்சா? சி, ஓகே, ஸ்கோர் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கா? அட்லீஸ்ட் நம்மளுக்கு மொதல் பண்ணதோட போரிங்காக இல்லாமல் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ எனக்கு வந்து ரேண்டமாக, ஸோ இதை தாண்டி ஸ்க்ரீனில் வந்து எங்கேயுமே வந்துட்டு அந்த காயின் வந்து ஜென்ரேட் ஆகாது, ஏன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரேஞ்ச் கொடுத்ததுனால, இந்த ரேஞ்ச் கொடுத்ததுனால அதுக்குள்ளே தான் வந்துட்டு இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இனி என்ன பண்ணலாம்? இதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ண எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் காயின்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்டாப்பிங் மெக்கானிசம், கேமை வந்து ஒரு இடத்துல கேம் ஓவர் பண்ணணும். ஸோ இவ்வளோ காயின்ஸ்க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா, இதில் எனிமீஸ் அந்த கான்செப்ட் இல்லைங்கிறதுனால நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹை ஸ்கோர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹை ஸ்கோரை ரீச் பண்ணிட்டா கேம் ஓவர், இல்லை ரீஸ்டார்ட், இல்லை ரீப்ளே, அந்த மாதிரிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ஒரு கேம் ஓவருங்கிற கான்செப்டை எப்படி இந்த கேம்குள்ளே கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ரீஃபேப் வந்து எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கேம் ஓவர், லைக் யூ வின்னிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ வந்து வின்னிங் ஸ்டேட்மெண்ட்க்கு இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கேன்வாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கோர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வின்னிங் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்ல போகிறேன். ஸோ இதே கேன்வாஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் புது கேன்வாஸ் ஓப்பன் பண்ணியும் நான் இப்போ பண்ணுறது சேம், அதை அப்படியே பண்ணலாம். ஸோ நான் அதே கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், ஒரு இமேஜ் வேணும். ஸோ என்னோட கேம் ஓவர் ஆயிடுச்சு, நான் வந்து இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு யூஐ போயிட்டு என்ன பண்ணுறேன், இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இமேஜ் எடுத்துட்டா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் இமேஜ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ சோர்ஸ் இமேஜ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நானே ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணி அதை வந்து இங்கே மேப் பண்ண போறேன். ஸோ அது வந்து எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆக போகுது, வின்னிங் ஸ்டேட்மெண்ட்டாக வரப்போகுது. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஆன்லைன் எடிட்டர் யூஸ் பண்றேன், பிக்சல். உங்கள்கிட்ட வேற எந்த எடிட்டர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் நியூ வெப் ஸ்மால் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ சைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் போயிட்டு டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஸோ ஆட் லேயரான்னு கேட்கும், ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்துட்டு ஓகே, பட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் மாதிரி ரெட் கலர் ஃபைன். ஸோ இதோட செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்,
outline கொடுத்துக்கிறேன் so outline கொஞ்சம் white okay so shadow okay shadow நல்லால size okay fine punch out இது கொஞ்சம் okay better இருக்கு okay so உங்க ஸ்டைல் என்னவோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க so நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன் letter spacing okay color fine so நான் வந்து font சேஞ்ச் பண்ணிக்கிறேன் so already இது okay வா okay this is looking good so நான் இந்த font எடுத்துக்கிறேன் so ஓகே ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு உங்களோட இதுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் இன்டெக்ஸ் பிஎன்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகே ஓகே யூனிட்டியில் நான் அதை காப்பி பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நான் இந்த இமேஜ்க்கு கொடுக்க போகிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த சோர்ஸ் இமேஜ் ஸ்ப்ரைட்ஸ்லேருந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஸோ இதில் வந்து நான் காப்பி பண்ணிடுறேன் ஸோ இதில் காப்பி பண்ணோன்னே உங்களுக்கு கொஞ்சம் பிளட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா செட் நேட்டிவ் சைஸ்ன்னு கொடுத்துக்கோங்க ஸோ நேட்டிவ் சைஸ்னால் அது எந்த சைஸில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அதே சைஸ்க்கு வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகிடும் ஓகே ஸோ இது உங்களுக்கு ஓகேன்னா இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணும் ஃபான் சேஞ்ச் பண்ணும் இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு இப்போ கோட்ல நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்க போறேன் அந்த கண்டிஷன் அப்போ மட்டும்தான் எனக்கு இது வந்து விசிபிலிட்டிக்கு வரணும் ஓகே ஸோ எப்பெல்லாம் நான் வந்து ஸ்கோர் வந்து 10 ஸ்கோர் எடுக்கிறனோ ஓகே நீங்க வந்து யூ வின் லெவல் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி ஸ்கிரிப்ட்ல எப்படி எழுதுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த கோட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இது கேம் காயின் கண்ட்ரோலரில் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு தடையும் இது பண்ணும்போது ஸோ நம்ம இன்க்ரிமெண்ட் ஸ்கோர்னு சொல்லியிருப்போம் ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஸ்கோருக்குள்ளே தான் நம்ம வந்து எழுத போகிறோம் ஸோ இன்க்ரிமெண்ட் ஸ்கோருங்கிற மெத்தட் எங்கே இருக்குது நம்ம வந்து கேம் மேனேஜரில் இருக்குது ஸோ கேம் மேனேஜரில் ஸ்கோர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போமா ஸோ இதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு தேவையான வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிக்ளேர் பண்ண வேண்டிய வேரியபிள் வந்து என்னன்னா ஒரு பூலியன் வேல்யூ ஸோ பூலியன் ஃபால்ஸ்னு செட் பண்ணிக்கிறேன் பூலியன் வேல்யூ செட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து ஃபால்ஸை செட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஃபால்ஸை செட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு இந்த பூலியன் வேரியபிள் எனக்கு தேவைப்படும் ஒரு இடத்துல தேவைப்படும் நான் அதை எங்கேன்னு சொல்கிறேன் ஸோ நான் இது வந்து ஆஃப்டர் ஸ்கோர் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் ஸ்கோர் கிரேட்டர் தென் 10 ஸோ இந்த லிமிட் வந்து நீங்கள் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் 10ங்கிறது ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக 10 வச்சுருக்கேன் ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்காக ஈஸியாக அவுட்புட் காட்டுறதுக்காக ஸோ நீங்கள் வந்து 100 வச்சுக்கலாம் 50 வச்சுக்கலாம் 25 ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்ததுன்னா மட்டும் என்னோட வின் பூலியனை வந்து ட்ரூன் செட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம் ஸோ இது எதுக்கு அப்படின்னா நான் சொல்றேன் அது நீங்க நான் ரன் பண்ணும்போது அந்த பக்கை பார்க்கும்போது உங்களுக்கு அது ஏன் இந்த ஃபிளாக் செட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இப்போதைக்கு ட்ரூன் செட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ வந்து யூனிட்டியில பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுங்கிறது வந்துட்டு இப்போ நான் வந்து லோட் பண்ணல இப்போ நான் வந்து லோட் பண்ற சீன் வந்து நான் லோட் பண்றேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஸோ எனக்கு வந்து அப்படி வேண்டாம் நான் எப்போ வந்து 10 ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான் எனக்கு யூவின் அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து வரணும் கேம் ஓவரோ இல்லை வந்து 11 கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வரணும் ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது செட் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன் ஸோ இது இப்படி செட் ஃபால்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வராது பட் ஆப்ஜெக்ட் வந்து ஹைரார்கியில் இருக்கும் ஓகே ஆப்ஜெக்ட் வந்து கேம் சீன்ல இருக்கும் பட் விசிபிலிட்டிக்கு வராது ஸோ இந்த விசிபிலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு லைன் கோட் எழுதணும் ஸோ இப்போ இதுக்கு கீழே நான் அந்த கேம் ஆப்ஜெக்டை கொண்டு வரணும் ஸோ கேம் ஆப்ஜெக்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை நான் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் ஓகே ஸோ மின் டெக்ஸ்ட் இமேஜ் ஏதாவது நீங்கள் உங்களோட
வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த லிங்க் டெக்ஸ்ட் இமேஜை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாட் செட் ஆக்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணும், எனேபிள் டிசேபிள் பண்ணும் இதுல விசிபிலிட்டியை. ஸோ செட் ஆக்டிவ் ட்ரூ, ஸோ செட் ஆக்டிவ் ட்ரூன்னு சொல்லும் போது அது உங்களுக்கு விசிபிலிட்டிக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த டூ லைன்ஸ் எழுதுனா போதும். இந்த வின் ட்ரூங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ இது வந்து ட்ரூ ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது உங்களுக்கு கேம் சீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாமா, இந்த கோடு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்பைல் ஆகுது. ஓகே, ப்ளே. ஸோ எனக்கு வருது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏன் வரல? ஓகே, நம்ம அசோசியேட் பண்ணல. ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ கேம் மேனேஜர் ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம வந்து அசோசியேட் பண்ணவே இல்லை எந்த கேம் ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு கண்ட்ரோல் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த இமேஜை தான் நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ இமேஜை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வந்து போட்டுருங்க. ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட் அது எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம்தான் இந்த கோடு வந்து நீங்கள் எழுதின கோடு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஏன்னா நீங்கள் பப்ளிக்னு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு யூனிட்டியில் இங்கே வந்து அதோட ரெஃபரன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் சி உங்களுக்கு அந்த வின்னுங்கிற பூலியன் வேல்யூ இங்கே இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோடை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் ப்ளே பண்ணுறேன். ஓகே, 5 கூட செட் பண்ணிருக்கலாம், 10. ஓகே, ஓகே, ஸோ யூ வின் வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த அந்த காயின் வந்து இனிஷியேட் ஆகிறது ஸ்டாப் ஆகவே இல்லை. ஸோ நான் இந்த ரீசனுக்காக தான் அங்கே வந்து நம்ம பூலியன் வேல்யூ செட் பண்ண சொன்னேன். ஓகே, ஸோ அந்த பூலியன் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதை எங்கே எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் மேனேஜர் போங்க. ஸோ கேம் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுங்கிற மெத்தடில் இதாக இருக்கா. ஸோ இங்கே இன்வோக் ரிப்பீட்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இந்த இது வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ இதை வந்து செக் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இஃப் வென் வென் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஆகுது, நான் கேம் வந்து முடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ கேம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸுமே வந்து இனிஷியேட் ஆகக்கூடாது ஸ்க்ரீனில். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இன்வோக் ரிப்பீட்டிங்கில் வச்சுருக்கோம், இப்போ அதே மாதிரி தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ அந்த இன்வோக் ரிப்பீட்டிங்கை கேன்சல் பண்ணுறேன் நான் அப்படின்னு நம்மளுக்கு மெத்தட் இருக்கு. ஸோ கேன்சல் இன்வோக், கேன்சல் இன்வோக்கில் எந்த மெத்தடை எந்த மெத்தடை நீங்கள் வந்து இன்வோக் ரிப்பீட்டிங்கில் போட்டிருக்கீங்களோ அதே மெத்தடை தான் நீங்கள் வந்து கேன்சல் இதுலேயும் கொடுக்கணும். ஸோ கேன்சல்னா இது கேன்சல் ஆகிடும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு இது வந்து இனிஷியேட் ஆகாது அதுக்கப்புறம். ஃபைன், ஸோ இந்த கோடு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா. ஓகே, சேவ் ப்ளே. ஓகே, 2, 4, 5, 6, 8. ஓகே, ஸ்பான் ஆகலை. ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கேம் வந்து டிசைன் பண்ணணும். என் கோட் மூலியமாக நீங்கள் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் 1 or 2 lines தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுட்டு எப்போ எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கோட் மூலியமாக ட்ரிகர் பண்ணீங்கன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 2D ஆப்ஜெக்ட் எடுத்து அதுக்கு எப்படி ஒரு அனிமேஷன் பண்ணி அதை வந்து எப்படி கேமில் வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.